ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ராத்திரி வேளையிலே அகாஸ் வேறு சூட்டின கிரீடங்கள் என்று சொல்லுகிற தலைப்பிலே நாம் தேவ வசனத்தை தியானிக்க போகிறோம். அகாஸ் வேறு சூட்டின கிரீடங்கள் என்கிறதான தலைப்பிலே, பெர்சிய தேசத்தின் ராஜாக்களில் ஒருவர் அகாஸ் வேறு என்பவர். சுமார் 120 மேலான நாடுகளை அவர் ஆண்டு வந்தார் என்று சரித்திரத்திலே நாம் பார்க்கின்றோம். அந்த அகாஸ் வேறு ராஜாவினுடைய காலத்தில் நடந்த ஒரு விசேஷித்த சம்பவம் பைபிளிலே எஸ்தரின் புஸ்தகமாக எழுதி நமக்கு தரப்பட்டிருக்கிறது. எஸ்தரின் புஸ்தகம், அதில் நாம் பார்க்கும் பொழுது இந்த அகாஸ் வேறு ராஜா ரெண்டு பேருக்கு கிரீடம் சூட்டினதாக அந்த சரித்திரத்திலே நாம் பார்க்கின்றோம். ஒன்று, எஸ்தரின் புஸ்தகம் 2:17 வசனத்தில் பார்க்கிறோம், எஸ்தருக்கு அகாஸ் வேறு ராஜா கிரீடம் சூட்டி பட்டத்து ராணியாக மாற்றினார். அல்லேலூயா. எஸ்தருக்கு தன் கையினாலே ராஜ கிரீடத்தை இந்த அகாஸ் வேறு ராஜா சூட்டினார் என்று நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பச்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். ராஜ கிரீடத்தை எஸ்தரின் மேல் வைத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக அந்த சரித்திரத்தில் இன்னொரு நபர் மேல் அந்த ராஜ கிரீடம் வந்ததை குறித்தும் நாம் பார்க்கின்றோம். எஸ்தரின் புஸ்தகம் 6:00 ஒரு சம்பவம் வருகிறது. அங்கே ராஜாவுக்கு அடுத்தபடியாய் அதிகாரத்தில் இருந்த ஆமான் என்கிறவனிடத்திலே ராஜா கேட்கிறார், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அப்பொழுது அதற்கு பதில் அந்த ஆமான் என்பவன் சொல்லும் பொழுது 7 பார்க்கிறோம், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்தி கொள்ளுகிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் அந்த ராஜ முடியும், அதாவது கிரீடமும் அந்த மனிதனுக்கு வைக்கப்பட்டு அவனை குதிரையில் ஏற்றி ராஜாவுடைய முக்கியமான பிரதானி ஒருவர் ராஜா கனம் பண்றவனுக்கு இப்படி செய்யப்படும் சொல்லி அந்த ஊரெல்லாம் கொண்டு போய் காட்ட வேண்டும் என்று ஆமான் சொன்னான். ராஜா சொன்னார், நீ சொன்னதில் ஒரு வார்த்தையும் குறையாமல் அந்த அரமனை வாசலில் இருக்கக்கூடிய மொர்தெகாய்க்கு போய் செய் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அந்த அரண்மனை வாசலிலே இருந்த மொர்தெகாய்க்கு எதிர்பாராத ஒரு கணம் கிடைத்தது. ராஜாவின் தலையில் இருந்த முடி அல்லது கிரீடம் இவன் மேல் வைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அது ஒரு டெம்பரரியாக ஒரு நேரம் அப்படி ஒரு கணம் பண்றதுக்கு ஒரு ஒரு ஊர்வலம் மாதிரி அவனை எடுத்துட்டு போயிட்டு அப்படி கணம் பண்ணினார்கள். ஆனால் அதோடு முடிந்து போகவில்லை. எஸ்தரின் புஸ்தகம் 8:15 வாசிங்க. அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. இந்த மொர்தெகாய்க்கு அடுத்து ஒரு கட்டத்திலே அந்த ஆமான் என்ன ஸ்தானத்தில் இருந்தானோ, ஒரு பிரதம மந்திரி என்று வைத்துக் கொள்வோம், அந்த ஸ்தானத்திலே இந்த மொர்தெகாய் உயர்த்தப்பட்டான். அல்லேலூயா. அப்பொழுது அவன் தலையிலே ஒரு பொன்முடி, பெரிய பொன்முடி இருந்தது. பெரிய பொன் கிரீடம் அவன் தலையில் இருந்தது. அப்போ ராஜா ஆமானுடைய இடத்திலே இவனை பிரதான மந்திரியாக ராஜாவுக்கு அடுத்தபடி உள்ள அதிகாரம் படைத்தவனாக எழுப்பின பொழுது அந்த கிரீடம் நிரந்தரமாய் அவன் தலையில் வந்தது. ஸோ இந்த புஸ்தகத்தில், எஸ்தரின் புஸ்தகம் அல்லது எஸ்தரின் சரித்திரத்திலே ஆகாஸ் வேறு ராஜா இந்த ரெண்டு பேருக்கு கிரீடம் சூட்டினதை குறித்து நாம் பார்க்கின்றோம். இப்பொழுது நாம் இதை தியானிக்கிற அந்த அனுபவத்திலே முதலாவது
தாழ்மையிலிருந்து உயர்த்துகிற தேவனை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. தாழ்மையிலிருந்து உயர்த்துகிற தேவன். நான் இந்த ரெண்டு நபர்களை உங்களுக்கு சொன்னேன், எஸ்தர் மொர்தெகாய். ரெண்டு பேருடைய தலையிலே இப்படி ஒரு ராஜகிரீடம் வருவதற்கு அவங்க சொப்பனத்தில் கூட நினைக்கக்கூடிய ஒரு தகுதி அவங்களுக்கு இல்லை. ஆமென். அவ்வளவு தாழ்மையில் இருந்தவர்கள். அந்த தாழ்மையில் இருந்த இந்த இரண்டு பேரை கர்த்தர் இந்த ஒரு மேன்மைக்கு உயர்த்தி ராஜகிரீடம் அவங்க தலையில வரும்படி செய்தார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை குறித்து பார்க்கும் பொழுது அந்த எஸ்தரை குறித்து எஸ்தர் 2:7 ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த 7 சொல்லப்பட்டிருக்கிறது, எஸ்தருக்கு தாய் தகப்பன் இல்லை. தாய் தகப்பன் இல்லை. மொர்தெகாய் என்கிறவர் எஸ்தருடைய பெரியப்பா மகன். அப்போ அவர் அந்த அண்ணன் வந்து இந்த எஸ்தரை எடுத்து வளர்த்துகிறார். எஸ்தருக்கு அப்பா அம்மா இல்லை. அப்ப எஸ்தர் எங்கிருந்து வருகிறாள்? ஒரு அநாதை பிள்ளையாக, தகப்பன் இல்லாத ஒரு நிலையிலே, தாயும் இல்லாத நிலையிலே, அப்படிப்பட்ட ஒரு சங்கடத்தோடு தகப்பனுடைய அன்பை அனுபவிக்க முடியாமல், தாயினுடைய அரவணைப்பை அனுபவிக்க முடியாமல், இப்படி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலே இருந்து அந்த தாழ்மையிலிருந்துதான் தேவன் அவளை உயர்த்தினார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு தகப்பன் இருந்தால் படிக்க வைப்பார்கள், வாழ்க்கையில் அவளுக்கு ஒரு வேலைக்கான காரியங்களுக்கு ஒழுங்கு செய்வார்கள், அவளுக்கு ஒரு விவாகத்தின் காரியத்தை ஒழுங்கு செய்வார். இப்ப தகப்பனும் இல்லை, தாயும் இல்லை என்று சொல்லும் பொழுது அந்த பிள்ளையுடைய படிப்பு கேள்விக்குறி, அந்த பிள்ளையுடைய வேலை வாய்ப்பு கேள்விக்குறி, அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல விவாகம் நடக்குமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. அந்த மாதிரி தான் இந்த எஸ்தருடைய வாழ்க்கையின் நிலை இருந்தது. ஒரு அநாதை பிள்ளையாக கைவிடப்பட்ட நிலையிலே, ஆதரவற்ற நிலையிலே அவள் காணப்பட்டாள். ஒருவேளை உங்களுடைய சிலருடைய வாழ்விலும் முந்தின காலத்தை நீங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட சில தாழ்மையின் நிலைகளிலிருந்து நீங்களும் கடந்து வந்திருக்கலாம். அல்லேலூயா. எஸ்தர் பெற்ற அந்த தேவ தயவை நீங்களும் இன்றைக்கு பெற்றிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நாம் வளர்ந்து உயர்ந்து இருக்கும் பொழுது வந்த பாதையை பலவேளை மறந்து விடுகிறது வழக்கம். இது மனுஷனுடைய இயல்பு. நாம் அடிக்கடி நாம் எங்கிருந்து வந்தோம், நம்முடைய ஆரம்பம் என்ன என்பதை சற்று திரும்பி பார்க்க வேண்டும். நாம் தேவனை நோக்கி ஜபம் பண்ணுகையிலே, ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருக்கையிலே எல்லாம் நாம் அதை நினைத்து பார்த்து அடிக்கடி ஸ்தோத்திரங்களும் நன்றிகளும் தேவனுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம் ஒவ்வொருவரையும் எங்கேயோ ஒரு தாழ்மையிலிருந்து தான் தூக்கி கொண்டு வந்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் எல்லாருக்குமே அப்படி ஒரு பின்னணி சரித்திரம் இருக்கும். யாரெல்லாம் உயர்த்தப்பட்டிருக்காங்களோ, யாரெல்லாம் மேன்மை அடைந்திருக்கிறார்களோ, கிரீடங்கள் பெற்றிருக்கிறார்களோ, கிரீடம் என்பது மேன்மை, ஜெயம், அந்த மேன்மைகளை அனுபவித்திருக்கிற ஒவ்வொருவருமே கீழே இருந்து தான் வந்து மேலே வந்திருக்கிறார்கள். சிலருடைய வாழ்க்கை நன்றாக இருந்து சில சிக்கல்களுக்குள் அகப்பட்டு அப்படி ஒரு மிகுந்த வேதனைகள், சிக்கலில் இருக்கும் பொழுது கர்த்தர் அங்கிருந்து திரும்ப கட்டி எழுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. எனவே இந்த எஸ்தர் ஒரு அநாதையாக அவள் அந்த சூழ்நிலையிலிருந்து வந்திருக்கிறாள். இன்றைக்கு கைவிடப்பட்ட ஒரு நிலையில் யார் காணப்பட்டாலும் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்க நேரிட்டால் நீங்கள் உங்கள் வாழ்வில் இனி அதை குறித்து கவலைப்படக்கூடாது. ஏனென்றால் இப்படி கைவிடப்பட்டவர்கள், பெற்றோர் இல்லாமல் அல்லது ஆதரிப்பார் இல்லாமல் கைவிடப்பட்டவர்கள் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ தங்களை அர்ப்பணிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற தீர்மானிக்கும் பொழுது, நிச்சயமாக உலக பிரகாரமான தகப்பனும் தாயும் இருந்து நடத்துவதை பார்க்கிலும் மிக மேன்மையாக கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது உண்மையாய் தேவன் அப்படி செய்வார். இரண்டாவதாக இந்த மொர்தெகாயை குறித்து நாம் பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது எஸ்தர் 2:6 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன்
பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யூதாவின் ராஜாவாகிய யெகொனியாவை பிடித்து கொண்டு போகிற போது அவனோடே கூட எருசலேமிலிருந்து பிடித்து கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவனாயிருந்தான். இந்த மனிதனுடைய நிலைமையை பாருங்கள். இவர் அந்த அகாஸ்வேருடைய கிரீடத்தை பெற்றுக்கொண்ட மனிதன். ஆனால் இவர் எங்கிருந்து வருகிறார்னா, ஒரு என்ன சொல்றது, சிறை கைதி, ஒரு சிறைப்பட்ட மனிதன். தன் தேசத்திலிருந்து அந்நிய ராஜாவினாலே சிறை கைதியாக பிடித்து கொண்டு வரப்பட்ட ஒரு மனிதன், உரிமை இல்லாதவன், ஒரு அந்நியன், ஒரு சிறைப்பட்டவன். இதுதான் இந்த மனிதனுடைய நிலை. சுயாதீனம் இல்லாதவன், உரிமை இல்லாதவன். இப்படிப்பட்ட நிலையில் இந்த மொர்தெகாய் காணப்படுகின்றார். சிலருடைய வாழ்க்கையில பார்த்தா இன்றைக்கு மேன்மைக்குள் வந்திருக்கலாம். ஆனால் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது நாம் பல காரியங்களை சிறைப்பட்டவர்களாக இருந்தோம். ஆமென். சிலர் கொடிய வியாதியினாலே சிறைப்பட்ட ஒரு அனுபவத்தில் இருந்தோம். இயேசு கிறிஸ்து நம்மை விடுவித்து இன்றைக்கு ஒரு மேன்மைக்குள் வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. சிலர் பொருளாதார விஷயங்களிலே, கடன் பாரங்களிலே சிக்குண்டவர்களாக, சிறைப்பட்டவர்களாக இருந்த நேரங்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு அந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாற்றி இன்றைக்கு ஒரு நல்ல விடுதலைக்குள் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. சிலர் பாருங்க, பிசாசின் ஆவிகளாலே பிடிக்கப்பட்டவர்கள். அந்த பிசாசு வந்து அவங்களை வந்து ஆட்கொள்ளுகிறது, அலைக்கழிக்கிறது. அந்த மாதிரி பிசாசின் சிறையிருப்புக்குள் இருந்தவர்கள் இயேசு கிறிஸ்து விடுவித்து இன்றைக்கு உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் இப்படி சொல்லலாம், சிலர் மனுஷங்களுடைய கையில பிடிபட்டவர்கள், சில துன்மார்க்கமான மனிதர்கள், மோசமான எண்ணம் கொண்டவர்கள், அவங்க கையில எப்படியோ சிக்கி சிறைப்பட்டு போன ஒரு அனுபவம், யார் கையிலையாவது மாட்டிக்கொண்ட அனுபவம், பிடிச்சிருவாங்க, நம்முடைய காரியத்தை அவங்க கைக்குள்ள வச்சு நம்மளை அடக்க பார்க்கறாங்க, ஏதோ ஒண்ண வச்சு பிளாக்மெயில் பண்ண பார்க்கறாங்க, உன் போட்டோ என்கிட்ட இருக்கு, உன் அந்த அது என்கிட்ட இருக்கு, இந்த காரியம் என்கிட்ட இருக்கு, உன்னை பற்றி இப்படி உள்ள காரியத்துக்கு ஒரு எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு, இப்படியெல்லாம் சொல்லி மனிதர்களை சிறைப்படுத்துகிற மனிதர்கள் உண்டு. அப்படி சிலர் கஷ்டத்துக்குள் இருந்திருக்கலாம். ஆனால் அங்கிருந்து தேவன் இன்றைக்கு விடுதலையாக்கி தலைநிமிர்ந்து நடக்க செய்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி எந்த ஒரு அனுபவத்தில் இருந்து நாம் எழுந்து வந்திருக்கிறோம் என்பதை அவ்வப்போது திரும்ப பார்த்து கர்த்தருக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு, தாழ்மையுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுக்கும் பொழுது தேவனுடைய கிருபை இன்னும் நம்மேல் பெருகும். அல்லேலூயா. அதை நம்ம அடிக்கடி நினைக்கலன்னா நம்ம தேவனுடைய கிருபையை அதிகமாய் பெற்றுக்கொள்ள முடியாது. தாழ்மை வரும் பொழுதுதான் கிருபை இறங்கி வர முடியும். ஆமென். ஆகவே நாம் தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும். அதற்கு முன் நிலைமைகளை அவ்வப்போது ஒன்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது மிக மிக தேவை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்கிற யாராகிலும் இன்றைக்கு இப்படிப்பட்ட சில சூழ்நிலைகளில் கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் சிறைப்பட்டவர்களாய், பணமில்லாத சிறையிருப்பு, சுகமில்லாத சிறையிருப்பு, பேய்பிசாசுகளுடைய மந்திரவாத சக்திகளுடைய சில சிறையிருப்புகள், அல்லது நான் சொன்னது போல சில மனிதர்களுடைய கையிலே தெரியாமல் போய் சிக்கி சிறையிருக்கின்ற அனுபவங்கள், ஆண்டவர் இயேசு இந்த எல்லா சிறையிருப்புகளிலிருந்து நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சிறையிருப்பில் இருந்த ஒரு மொர்தெகாயை தேவன் அந்த தேசங்களுக்கு ஒரு அதிகாரியாய் மாற்ற முடிந்ததென்றால், இன்றைக்கு அந்த சிறையிருப்புகளுக்குள் இருக்கிற உங்களுக்கும் இயேசு கிறிஸ்து ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிப்பதற்கு தான் இப்படிப்பட்ட சரித்திரங்களை இந்த பைபிள் என்கிற அருமையான புஸ்தகத்திலே தேவன் எழுதி நம்முடைய கையிலே தந்திருக்கிறார். ஆமென். பாருங்கள், உலக சரித்திரத்தில் எவ்வளவு எவ்வளவு சம்பவங்கள் உண்டு. எல்லாம் எழுதினால் புக்ஸ் எவ்வளவு எழுத வேண்டியது இருக்கும். ஆனால் அதில் செலக்டடான இன்சிடென்ட்ஸ் கர்த்தர் எடுத்து இந்த பைபிளில் நமக்கு தந்திருப்பது நாம் கவனிக்கத்தக்கது. இது நமக்கு தேவை என்று சொல்லி. அல்லேலூயா. எனவே ஒரு மொர்தெகாய் சிறையிருப்பில் இருந்து அவன் தேசங்களை ஆளுகிறவனாக எழுப்பப்பட்டான் என்று சொன்னால் அந்த கர்த்தர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராயிருக்கிறார். ஆமென். அன்றைக்கு கிரியை செய்த கர்த்தருடைய கரம் இன்றைக்கும் குறுகி போகவே இல்லை. ஆமென்.
இன்றைக்கு ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது இப்படிப்பட்ட எந்த சிறையிருப்புக்குள் நீங்கள் இருக்கிறீர்களோ அதிலிருந்து உங்களை சிங்காசனத்திற்கு கொண்டு வர இயேசு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் ஒன்று, இந்த மனிதன் சிறையிருப்பில் வந்தவன், இங்கே வந்து அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் சொன்னா, எஸ்தர் புஸ்தகம் 3:2 பார்க்கிறோம், ராஜாவின் அரமனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர்களில் ஒருவனாக மொர்தெகாய் இருந்தான். அல்லேலூயா. அவனுக்கு எப்படியோ ஒரு வேலை கிடைத்திருக்கிறது. அது என்ன வேலைன்னா, ராஜாவுடைய அரண்மனையில் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருக்கு அவனுக்கு. ஆனா என்ன வேலை, வாசல்ல இருந்து செய்ய வேண்டிய வேலைகள், ராஜாவுடைய ஊழியக்காரனாக. உடனே நம்ம பெரிய அதிகாரம் நினைச்சிருக்க ஒன்றும் இல்லை, ஊழியக்காரன், ராஜாவுடைய ஒரு ஊழியக்காரன். ராஜா சமூகத்தில் நின்று வேலை செய்கிற ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, பலவித ஆட்கள் இருப்பாங்க. அந்த கிரேடெல்லாம் பார்த்தா இவர் ரொம்ப கீழே ஒரு கிரேடு தான், வாசலில் தான் இவருடைய பணிவிடை. இப்படி ராஜாவின் வாசலிலே பணிவிடை செய்யக்கூடிய ஒரு ஊழியக்காரன். ஆனால் அதே அரண்மனையிலே அவன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே கிரீடம் சூட்டப்பட்டான். அல்லேலூயா. வாசலில் இருந்தவன் அவன் சிங்காசனத்திற்கு வந்தான். ஆமென். இன்றைக்கு நம்ம சில வேளைகளில் பார்க்கும் பொழுது நாம் இருக்கிற நிலை ஒரு லோ கிரேடில், ஒரு அந்த மாதிரி ஒரு காரியத்தில் நம்ம இருக்கலாம். வேலை வாய்ப்பு விஷயத்திலேயோ, அல்லது எந்த ஒரு காரியத்தில், ஒரு அந்தஸ்து என்கிற விஷயத்திலேயோ, படிப்பு என்கிற காரியத்திலேயோ மற்றவங்களோட கம்பேர் பண்ணும் பொழுது, ஐயோ நான் ஒன்றும் இல்லை, நான் இதில் ரொம்ப கீழே இருக்கிறேன் என்று நாம் நினைக்கலாம். திறமைகளுக்கு அடுத்த விஷயத்தில் இருக்கலாம், எந்த ஒரு காரியத்திலும் நாம் கீழே ஒரு நிலையிலே, கீழ் நிலையில் இருக்கிறோம் சொல்லும் பொழுது அதனால் ஒருவரும் சோர்ந்து போகக்கூடாது. அல்லேலூயா. ஒவ்வொருவரும் கீழ்ப்படியிலிருந்து தான் மேல்படிக்கு வந்திருக்காங்க. ஆமென். கீழே படியை மிதிக்காம மேலே படிக்கு என்ன செய்ய முடியாது, வர முடியாது. ஸ்டெப் ஸ்டெப்பாக கீழேருந்து தான் என்ன செய்யணும், ஏறி வர வேண்டும். அதனால நம்ம இன்னைக்கு ஒரு கீழான நிலையில் இருக்கிறோம் என்பதனால் இனி காலமெல்லாம் அதில் தான் இருப்போம் என்று அர்த்தமே கிடையாது. அல்லேலூயா. நம்முடைய தேவனை, இயேசு கிறிஸ்துவை உத்தமமாய் பின்பற்றும் பொழுது தானாகவே நமக்கு உயர்வு வரும். ஆமென். அது ஆச்சரியமான ஒரு காரியம். நாம் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக, கர்த்தருடைய வசனத்திற்கும் சத்தியத்துக்கும் உண்மை உள்ளவர்களாக நாம் ஜீவிப்போம் என்றால் நிச்சயம் நாம் கீழாக மாட்டோம், மேலாகும். ஆமென். நாம் வாளாக மாட்டோம், நாம் யாதா மாறுவோம், தலையாவும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நீ கீழாகாமல் மேலாவாய், நீ வாளாகாமல் தலையாவாய். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி செய்வார். நீங்க வந்து ஒரு சின்ன ஒரு அனுபவத்துல அந்த ஆபீஸ்க்குள்ள நுழைவீங்க, ஆனா நீங்க கர்த்தருக்கு உண்மையா இருங்க, கர்த்தருடைய சத்தியத்துக்கு உண்மையா இருங்க, நீதியா இருங்க, நியாயமா இருங்க, ஆண்டவர் உங்களை அதே இடத்துல கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே அன்பானவர்களே, இப்படி தாழ்மையிலிருந்து உயர்த்துகிற ஒரு தேவனை குறித்து இந்த சரித்திரம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது. ஆகவே ஒன்று, நாம் கடந்து வந்த அந்த தாழ்மையின் நிலைமைகளை அடிக்கடி சிந்தித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நன்றி பலிகள் செலுத்தும் பொழுது நமக்கு இன்னும் கிருபை பெருகி இன்னும் வளர அது ஏதுவாகும். ஆமென். இரண்டாவது, இன்றைக்கு அப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறவர்கள் ஒரு பொழுதும் சோர்ந்து போகக்கூடாது, மனம் அடிந்து போகக்கூடாது. நீங்கள் உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், தேவன் உங்களுக்கு பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த சரித்திரங்கள்லாம் அதுக்குத்தான் தந்திருக்கிறது. அதை படித்து பலனடைந்து நாமும் அந்த எதிர்பார்ப்போடு கர்த்தருக்குள் இன்னும் முன் செல்வோமாக. ப்ரைஸ் தி லார்ட். இதுல எஸ்தர் இந்த நிலைக்கு, ஒரு அநாதை பெண்கள் என்கிற நிலையிலிருந்து ஒரு பட்டத்து ராஜஸ்திரி என்கிற ஒரு உயர்ந்த நிலைக்கு அவள் வருவதற்கு ஒரு முக்கிய காரணம், 2:17 வாசிங்க. 2:17 ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். பாருங்க, ராஜா அவள் மேல் அன்பு வைத்தான். அடுத்தது, சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். ராஜ கிரீடத்தை அவள் தலையின் மேல் வைத்தான். இங்கே பார்க்கிறோம், இந்த ஏழ்மை நிலையில் இருந்த ஒரு எஸ்தர் இவ்வளவு உயர்ந்து வந்ததுக்கு காரணம்
ராஜாவினுடைய அன்பை பெற்றாள். அல்லேலூயா. ராஜாவினுடைய அன்பை பெற்றாள். அப்போ நாம் இன்றைக்கு இருக்கிற நிலையிலிருந்து நாம் உயர்ந்து வர வேண்டும் என்றால் நாமும் தேவனுடைய அன்பை பெற வேண்டும். அல்லேலூயா. ராஜா இவள் மேல் அன்பு வைத்ததுனால அவன் அவளை உயர்த்தினான். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய அன்புக்கு பாத்திரமாய், அந்த அன்பை பெறுகிறதற்கு தகுதியாய் நமது வாழ்வு இருக்க வேண்டும். ஏன்னா நம்முடைய தேவனை பற்றி பார்க்கிறோம், சிலர் மேல் கோபம் கொள்ளுகிறார் இல்லையா, சிலர் மேல் கோபம் கொள்ளுகிறார். நேபுகாத்நேச்சார் மேல் கோபம் கொண்டார், அவனை மனுஷரிலிருந்து மிருகமாக தள்ளி போட்டார். பெல்ஷாத்சார் என்கிற ராஜா மேல் கோபம் கொண்டார், ஒரு கையுறுப்பு சுவரில் தோன்றி நீ வந்து தராசுலை நெருக்கப்பட்டாய், குறைய காணப்பட்டாய் அப்படின்னு அவனுக்கு நியாய தீர்ப்பை எழுதினார். அன்னைக்கு ராத்திரி அவன் கொல்லப்பட்டான். ஏரோது ராஜா பயங்கரமாக பேசினான், மக்கள்லாம் சொன்னாங்க இது மனுஷ பேச்சே கிடையாது, தேவதூதனாய் பேசுகிறீன்னு சொல்லி. அவன் உடனே இல்லை இல்லை நான் மனுஷன்தான்னு சொல்லாமல் மகிமையை அவன் எடுத்துக்கொண்டான், கத்தரு கொடுக்க வேண்டிய கனத்தை தான் எடுத்துக்கிட்டான். ஒரு தேவ தூதன் வந்து அடித்தான், அவன் புழு புழுத்து செத்து போனான். இப்படி நிறைய பார்க்குறோம். ஸோ தனி மனிதர்கள் மேல் தேவ கோபம் வந்திருக்கிற சரித்திரங்கள் பைபிளில் தாராளம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த இடத்துல நாம் தேவனுடைய அன்பை பெறுகிறவர்களாக இருந்தோம்னு சொன்னால் நமக்கு உயர்வு. அல்லேலூயா. சிலர் பாருங்கள் நல்ல நிலையிலேருந்து விழுந்து போனவங்க இருக்கிறாங்க, நல்ல நிலையிலேருந்து விழுந்து போனவங்க இருக்கிறான். ஏன்? தேவனுடைய அன்பை அவர்கள் பெறவில்லை, தேவனுடைய அன்பை பெறுவதற்கு கவனம் செலுத்தவில்லை. கடைசியில் தார்மாராக வாழ்ந்து மனம் போல வாழ்ந்து வசனத்தின்படி வாழாமல் தேவனுக்கு பிரியமல்லாதவைகளை செய்து தேவ கோபத்துக்கு ஆளாகி இருந்த மேன்மைகளையும் நன்மைகளையும் இழந்திருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு கீழ் நிலையிலிருந்து ஒரு மேலான நிலைக்கு வர வேண்டும். தேவனும் அதை விரும்புகிறார், நாமும் அதை வாஞ்சிக்கிறோம். ஆனால் கவனிக்க வேண்டியது ஒவ்வொரு நாளும் அந்த தேவனுடைய அன்புக்கு நாம் பாத்திரமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய அன்பு, தேவனுடைய அன்பு. தேவன் நம்மளை கோபப்பட்டுறக்கூடாது, அவரை கோபப்படுத்துகிற மாதிரி ஒரு காரியம் நான் செஞ்சிடக்கூடாது, பேசிடக்கூடாது, நடந்துடக்கூடாது. இந்த கவனம் இருக்கணும். சில வேளை பாருங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் நம்ம செஞ்சோன்னா உடனே நம்ம உள்ளத்தில் சமாதானம் போயிடும், உடனே ஒரு அங்கலாய்ப்பு உண்டாகும், ஒரு அலைக்கழிப்பு உண்டாகும், ஆவியில் டிஸ்டர்பன்ஸ் உண்டாகும். இதை உடனே கவனிக்கணும். எங்கேயோ தேவனுக்கும் நமக்குள்ள உறவில் ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது. ஆண்டவர் பிரியமில்லாத ஒரு வார்த்தை வாயிலிருந்து வந்திருக்கலாம், செய்கை வந்திருக்கலாம். அதை தாமதம் இல்லாமல் ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து மன்னிப்பு கேட்டு சரிபடுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மன்னிக்கிறவராக இருக்கிறார் அவர், மன்னித்து மறந்து விடுகிறவராக இருக்கிறார். திரும்பவும் அவர் தன்னுடைய அன்பை நமக்கு தர விரும்புகிறார். பேதுரு மறுதளித்தான், திரும்பவும் ஆண்டவர் பக்கத்தில் வந்த பொழுது ஆண்டவர் அவனை வெறுத்து விடவில்லை, அவன் மேல் அன்பு வைத்தார். அல்லேலூயா. பின்மாறி போனான், அப்பவும் ஆண்டவர் அன்பு வைத்தார். ஆண்டவர் எப்பொழுதும் அன்பு வைக்கிறார். நாம் திருந்தும் பொழுது அந்த அன்புக்கு பாத்திரவான்களாக நடக்கிறோம், திருந்தாமலே போகும் பொழுது அந்த அன்பை இழந்துடுறோம். அப்புறம் ஒரு கட்டம் வரும் பொழுது தேவ கோபத்துக்கு ஆளாக மாற வேண்டிய நிர்பந்தம் வருகிறது. அல்லேலூயா. ஸோ அன்பு எஸ்தரை உயர்த்தினது. ராஜாவிடத்திலிருந்து அவளுக்கு கிடைத்த ஒரு அன்பு. ஏன்னா அன்னைக்கு அவ்வளவு பெண்கள் கியூவில் நிற்கிறாங்க ராஜாவுக்கு மனைவியாக மாறுறதுக்காக. ஆனால் அந்த இடத்துல இவன் மட்டும் செலக்டட்னு சொன்னால் ராஜா இவள் மேல் அன்பு வைத்தான்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. இன்னொன்று, இவன் மேல் அவன் என்ன வைத்தானா, தயவு வைத்தான். அவன் என்ன செய்தான், தயையும் பட்சமும் கிடைத்தது. அல்லேலூயா. இந்த ராஜாவுக்கு இவளை பார்த்த உடனே அவருக்கு ஒரு ஒரு தயவு தோன்றிடுச்சு, ஒரு பட்சம் தோன்றிடுச்சு. எத்தனையோ பெண்களை பார்த்துருப்பாரு, இன்டர்வியூ மாதிரி தானே கியூவில் வந்துட்டே இருப்பார்கள். இவருக்கு இவ்வளோ பார்த்தோடனே என்ன வந்துருச்சு, ஒரு தயை, ஒரு பட்சம் தோன்றிவிட்டது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், ஒரு மனுஷன் உயர வேண்டும் என்றால் தேவனுடைய கிருபையை பெற வேண்டும். ஆமென். எஸ்தருக்கு இந்த கிரீடம் எப்படி கிடச்சுன்னா அவளுக்கு தெரியும், இது ராஜாவுடைய அன்பு பரிசு, அன்பு கிரீடம். ஆமென். இது ராஜாவுடைய கிருபையின் பரிசு, கிருபையின் கிரீடம். என் தலையில் இருக்கிறது, எத்தனையோ பெண்கள் வந்தாங்க, யாரோ ஒருத்தர் தலையில் போயிருக்க வேண்டியது, கரெக்டாக என் தலைக்கு என்ன செஞ்சிருக்கு வந்திருக்குன்னா, ராஜா என் மேல் வைத்த அன்பு, ராஜா என் மேல் வைத்த கிருபை. ஹல்லேலூயா. கிருபை இல்லாமல் பழைக்க முடியாது. ஏன்னா தேவன் வந்து ரொம்ப நீதிபரர், உங்களுக்கு தெரியும். தேவன்
நீதிபர தீமையை பார்க்க ஒட்டாத சுத்த கண்ணர் அப்படின்னு அவரை பற்றி சொல்லியிருக்கு. தீமையை அவர் கண்ணால கூட என்ன செய்ய மாட்டாரு, பார்க்க கூட விரும்ப மாட்டார். தீமையை பார்க்கவே அவருக்கு முடியாது. பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாருன்னு பைபிள் சொல்லுது. அப்போ இந்த மாதிரி தீமை, அநீதி, அக்கிரமம், அநியாயம் நம்ம வாழ்க்கையில வெளிப்பட்டா உடனே அதுக்கு தேவ கோபம் தான் வரும். ஆனா நாம பெற்ற ஒரு கிருபை என்னன்னா, அவர் வலது பாரிசத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உட்கார்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிதாவானவர் அந்த நீதி உள்ள நியாயாதிபதியினுடைய வலது பாரிசத்தில் ஒரு அட்வொகேட் மாதிரி யார் உட்கார்ந்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்து உட்கார்ந்திருக்கிறார். அவர் உடனே நமக்காக பரிந்து பேசுகிறார். ஹல்லேலூயா. அதனால் தான் அந்த கிருபை நமக்கு கிடைக்கிறது. ப்ரைஸ் தி லார்ட். இந்த கிருபையை நமக்கு பெற்று தருவதற்கு இயேசு கிறிஸ்து தன் ஜீவனையே சிலுவையில் கொடுத்தார். ஆமென். இயேசு கிறிஸ்து அத்தனை பாடுகள் வழி கடந்து போனார். நாம செய்கிற தப்புகளுக்கு நாம் அனுபவிக்க வேண்டிய ஆக்கினை தீர்ப்புகளும் ஆக்கினை தண்டனைகளும் அதனுடைய அகோரத்தை இயேசு ஒருவராய் சிலுவையிலே சுமந்தார். ஆமென். அதெல்லாம் சுமந்து பலியாக்கப்பட்டு அதன் மூலமாக தேவாதி தேவனுடைய கிருபையை நமக்கு பெற்றுக் கொடுக்கிறார். ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். எனவே நாம் நினைக்கணும், நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு மேன்மை வந்தாலும் அப்பா என் மேல அன்பு வச்சனால எனக்கு இது கிடைச்சது, ஆண்டவருடைய கிருபையினால இது எனக்கு கிடைச்சது. நான் பயங்கரமா படிச்சேன், ராத்திரி பகலா படிச்சேன், என்னுடைய படிப்புக்கு இது கிடைச்சு, என் திறமைக்கு கிடைச்சு அப்படி சொல்லவே கூடாது. ஆமென். நான் ரொம்ப பயங்கரமா ஒர்க் பண்ணேன், என்னுடைய இதுல ஒர்க்ல எக்ஸல் பண்ணேன், அதனால எனக்கு இந்த கிரீடம் மேன்மை கிடைச்சிருக்கு அப்படி சொல்லவே கூடாது. ப்ரைஸ் தி லார்ட். எவ்வளோ பெரியவங்க இருக்கிறாங்க பாருங்க. நான் 12th ஸ்டாண்டர்ட் எழுதும் பொழுது, 12th ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் பப்ளிக் எக்ஸாம். என் கூட ஒரு பையன் பயங்கரமாக படிப்பான். நாங்கள் டியூஷன் போகும் பொழுது அந்த அந்த ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் என்பது அது ஒரு முக்கியமான பகுதி. அதுக்கு டீச்சர் வந்து எங்களை ட்ரெயின் பண்ணுவார், குயிக்காக கேட்டுகிட்டே இருப்பார் கொஸ்டின், உடனே பதில் ஒன் வேர்ட் ஆன்சர் சொல்லிகிட்டே இருக்கணும். எந்த கொஸ்டின் கேட்டாலும் சொல்லுவான். அவன் மேலே ஸ்கூலே பெரிய நம்பிக்கை வச்சுருந்து, பயங்கரமான ரேங்க் எடுப்பான், ஸ்டேட் லெவலில் வருவான் அப்படின்னு சொல்லி எல்லா சப்ஜெக்ட்லேயும் அப்படி வந்தான். கடைசியில் எக்ஸாம் டைம் பயங்கரமான காய்ச்சல், வாமிட்டிங், உட்காந்து பரீட்சை எழுத முடியாது. ஒவ்வொரு நாளும் அவன் படுற பாடு பார்த்தா சங்கடமாக இருக்கும். அப்போ திறமை இருக்குது, பயங்கரமாக படிக்க நல்ல ஒரு இது இருந்துச்சு அவனுக்கு. ஆனால் பாருங்கள், அதுதான் சொல்கிறது தேவனுடைய கிருபைன்னு சொல்லி. அந்த கடைசி இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வருஷமா படிச்சு கடைசியில் அதை எழுத வேண்டிய நேரத்தில் எழுத முடியாது, அடிக்கடி வெளியே போவான், வாமிட் பண்ணுவான், இந்த உட்காரவே முடியாது அவனால், கஷ்டப்படு அப்படி எழுதி வந்துட்டான். ஆனால் அவன் நினைச்ச இதுக்கு வர முடியல, எதிர்பார்த்த அளவுக்கு வர முடியல. அப்போ நம்ம புரிந்து கொள்ளணும், நம்முடைய படிப்பினால மட்டும் எல்லாம் சாதிச்சிட முடியாது, அந்த தேவனுடைய கிருபைன்னு ஒன்று கூட இருந்தால் தான் படித்தது பிரயோஜனப்படும். அல்லேலூயா. நம்ம எவ்வளோ உழைக்கலாம், திறமை இருக்கலாம், திறமையை மட்டும் வச்சுட்டு சம்பாதிச்சிட முடியாது, பெரிய ஆள் ஆகிட முடியாது. அதோடு சேர்ந்து தேவனுடைய கிருபை, கிருபை இருக்கும் பொழுது நம்முடைய திறமையும் பிரயோஜனப்படும். அல்லேலூயா. எனவே நம்ம ஒவ்வொரு காரியத்திலும் கவனிக்கணும், வெறும் படிப்பு, திறமை, உழைப்பு, திராணி, பலன், ஞானம் இதை மட்டும் நம்பக்கூடாது. இவைகள் மேல் தேவனுடைய கிருபை இறங்கி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. என் திறமையின் மேல் தேவ கிருபை இறங்கினால் அது என்னை உயர்த்தும். ஆமென். அதனாலே நமக்கு கிடைத்திருக்கிற கிரீடங்கள் எல்லாமே தேவனுடைய அன்பினாலும் தேவனுடைய கிருபையினாலும் கிடைத்தது. ப்ரைஸ் தி லார்ட். பரலோகத்து காட்சியை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு காட்சி விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்தின் தேவனை சுற்றி உட்கார்ந்திருக்கக்கூடிய 24 மூப்பர்கள், அவங்க தேவனை ஆராதிக்கும் பொழுது தங்கள் தலைகளில் இருக்கிற கிரீடங்களை எடுத்து தேவாதி தேவனுடைய பாதத்திலே வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து அவருக்கு என்ன செய்தார்கள், ஆராதனை செய்தார்கள் சொல்லி. அந்த ஆராதனையிலே அவங்க செய்த செயலை பாருங்க, தங்கள் தலைகளில் இருந்த கிரீடங்கள், அது அவங்களுடைய மேன்மைகள், வாழ்வின் மேன்மைகள். அந்த மேன்மைகளை அப்படியே எடுத்து எங்க வைக்கிறாங்க, தேவனுடைய பாதத்தில், அவர் கையில கொடுக்கல, எங்க வைக்கிறாங்க, பாதத்தில். எங்க தலைமேல இருக்கிற மேன்மை உங்க பாதத்துல வைக்கிறதுக்கு தான் ஆகும். அல்லேலூயா. அவ்வளவு தாழ்மை தேவனுக்கு முன்பாக தங்கள் கிரீடங்களை எடுத்து வச்சு, ஆண்டவரே இது நீங்க தந்தது, உங்க பாதத்துல வைக்கிறோம் சொல்லி அதை வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆராதித்தார்கள். அல்லேலூயா.
இன்றைக்கு இந்த ஒரு அறிவும் ஞானமும் எப்பொழுதும் தேவ பிள்ளைகளுக்கு இருக்கட்டும். வாயில பெருமை பேசிடவே கூடாது. ஏன்னா உள்ளத்துக்குள்ள அது இருந்துச்சுன்னா திடீர்னு என்ன செஞ்சிடும், வாயில வந்துடும். நேபுகாத்நேச்சார் உள்ளத்துல பயங்கரமா சிந்திச்சுட்டு இருந்தான், நான் அப்படி பண்ணியிருக்கேன் இப்படி பண்ணியிருக்கேன். ஒரு நாள் வாயிலே சொல்லிட்டான், நான் கட்டின மகா பாபிலோன். பைபிள் சொல்லுது அந்த வார்த்தை அவன் வாயில் இருக்கும் போதே உடனே ஆண்டவரால் சகிக்க முடியல. பாருங்க, நேபுகாத்நேச்சாருக்கு இவ்வளவு வல்லமையை கொடுத்தது தேவன், அதிகாரத்தை கொடுத்தது தேவன், சிங்காசனத்தை கொடுத்தது தேவன், தன்னுடைய ஜனத்தை துன்புறுத்த கூட இவனை வச்சது யாரு தான், தேவன் தான். தேவன் இல்லாம அவன் வரவே இல்லை. இதெல்லாம் அவன் தேவனிடத்திலிருந்து பெற்றது தான். அவன் திறமை இல்லை, வாய் திறந்து சொன்னான், என்னுடைய மகிமை பிரதாபத்துக்காய் நான் கட்டின மகா பாபிலோன். அந்த வார்த்தை போறதுக்குள்ள ஆண்டவர் சொன்னார், நீ மனுஷர் என்று தள்ளப்படுவாய். அல்லேலூயா. சிங்காசனத்திலிருந்து மாத்திரம் தள்ளல, எங்கிருந்தே தள்ளிட்டாரு, மனுஷன்ல இருந்தே தள்ளிட்டார். மிருகத்தை மாதிரி இருந்தான். பிரைஸ் தி லார்ட். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு ஐஸ்வர்யவானாய் மாறினாலும், எவ்வளவு அதிகாரியாய் மாறினாலும், எவ்வளவு ஞானியாய் மாறினாலும், எவ்வளவு அநேகருக்கு நீங்க பல காரியங்கள் செய்து பிரயோஜனப்பட்டாலும், எல்லா கிரீடங்களை எடுத்து எங்க வைக்கணும், கர்த்தருடைய பாதத்திலே. அல்லேலூயா. ஒரு வர்ஷிப்புக்கு வரோம், சண்டே நமக்கு வர்ஷிப் முக்கியமான வர்ஷிப். அதுக்கு வரும் பொழுது ஒரு பெருமையான எண்ணத்தோடு சர்ச்சில் வரவே கூடாது. மற்றவங்களை பார்க்கும் பொழுது நான் பரவாயில்ல, உலக பிரகாரமாக அதெல்லாம் எனக்கு இருக்குது. இல்லை சிலருக்கு ஆவிக்குரிய விஷயத்தில் பெருமை, பயங்கரமான ப்ரேயர் லைஃப் எனக்கு இருக்குது, பயங்கரமான சோல் வின்னராக்கும் நான், அதிலே பெருமை. இப்படி வந்தால் இயேசு சொன்ன அந்த பரிசெயனை மாதிரி தான். தேவாலயத்துக்குள்ள பரிசெயன் வந்தால், ஒரு ஆயக்காரனும் வந்தான், பரிசெயன் அப்படி நிமிர்ந்து நின்றுட்டு தன்னுடைய நீதிகளை எல்லாம் சொன்னான். நான் வாரத்துக்கு மூணு தடவை உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்துல எல்லாம் தசமபாகம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்து பெருமை பேச வந்திருக்கான். வராமலே இருந்திருக்கலாம் இவன் சர்ச்சுக்கு, அதை போய் சொல்றதுக்கு வந்திருக்கான். ஆயக்காரன் பின்னால நின்றுட்டு பாவியாகிய என்மேல் கிருபையாயிரம் ஆண்டவர் சொல்றார், அவன் அல்ல இவனை நீதிமானாக்கப்பட்டவனாய் புறப்பட்டான். ஹல்லேலூயா. அவன் சர்ச்சுக்கு வந்து பிரயோஜனமே கிடையாது, வந்து பெருமையை பேசிட்டு வந்த வண்ணமே போனான். ஆனால் இவனோ வந்தது தேவனுடைய ஒரு பெரிய கிருபை, என்ன செஞ்சிட்டான், பெற்றுக்கொண்டு போனான். ஆகவே தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையிலே தேவன் இதுவரை நடத்தி கொண்டு வந்திருக்கிறது அவர் உங்க மேல வைத்த அன்பு, அவர் உங்க மேல ஊற்றி கொண்டிருக்கிற கிருபை. ஆமென் சொல்லுவோம், ஆமென். உள்ளத்தின் ஆழத்துல இருக்கணும், இன்னும் அந்த பாதையில தான் நம்ம போகணும். எவ்வளவுதான் உயர்ந்தாலும் இன்னும் அவர் அன்பு வேணும், அவர் கிருபை, அவர் தய வேணும். அதில் நமக்கு உள்ளத்தில் மாற்றமே வரக்கூடாது. ஒரு திறந்த உள்ளம், தாழ்மையான உள்ளம். இந்த மொர்தெகாய் இந்த ஒரு பெரிய மேன்மை அவன் பெற்றுக்கொண்டதை பார்க்குறோம். அவனுக்கு கிடைத்த அந்த கிரீடத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் சொன்னேன், எஸ்தர் 6:7-9 வரைக்கும் அவன் ராஜாவுக்கு செய்த ஒரு நன்மைக்கு நன்றி கடனாக அவன் மேலே ராஜாவுடைய கிரீடம் வந்தது. அவன் என்ன பண்ணான்னா, ராஜாவுக்கு ராஜாவை கொலை செய்யும்படி ஒருத்தர் யாரோ சதித்திட்டம் பண்ணியிருக்கா. இது இவன் வாசலில் இருக்கிறவனால அவன் காதுக்கு வந்திருக்கு. மற்றவங்க எத்தனையோ பேர் காதுக்கு வந்திருக்கலாம், என்னதான் ஆயிட்டு போட்டோம் அப்படின்னு இருந்துட்டாங்க பொறுப்பு இல்லாமல். ஆனால் இவன் இந்த ராஜாவை நேசித்தான். அன்னைக்கு எஸ்தர் வந்து அரண்மனைக்குள்ளே இருந்திருக்க மாட்டான், ஆனால் இவன் நேசித்தான், இவன் நேசித்தான். ஏன்னா இது எப்போ நடந்த சம்பவம்னே நமக்கு தெரியல, முந்தி நடந்த சம்பவம். இவன் அந்த தகவலை ராஜாவுக்கு யார் மூலமாக அனுப்பிட்டான், ராஜாவுடைய உயிர் காக்கப்பட்டது, அது டைரியில் எழுதப்பட்டது. ஆனால் இவனுக்கு சன்மானம் கொடுக்கப்படவில்லை, நன்றி செலுத்தப்படவில்லை, இவனும் அதை எதிர்பார்க்கலை. காலங்கள் கடந்தது. அப்படி இருக்கும் பொழுது தான் ஒரு நாள் ராஜாவுக்கு ஆண்ட ஒரு தூக்கத்தை தடை பண்ணும் பொழுது பழைய டைரி எடுத்து வாசிக்கிறான். இந்த மொர்தெகாய் செய்த நன்மை ராஜ சமூகத்தில் நினைவு கூறப்படுகிறது. ராஜா நினைக்கிறான் இவனை கனம் பண்ணணும், அதனால தான் அடுத்த நாள் ஆமானை கூப்பிட்டு கேட்டான், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யணும். உடனே ஆமான் மேகத்துக்கு மேலே சொப்பனத்தில் போயிட்டான். அவன் நினச்சிட்டான், என்ன இல்லாமல் இந்த நாட்டில் ராஜா வேற யார கனம் பண்ணுவார்னு சொல்லி அவன் ஆசையை பாருங்கள். ராஜ முடி அவன் தலையில் வரணுமா, ராஜ வஸ்திரம் அவன் உடுக்கணுமா, இதெல்லாம் சொன்னான். அவர் எல்லாம் பொறுமையாக கேட்டுட்டு இல்லை ஒரு வார்த்தையும் குறையாமல், நீயே போய் மொர்தெகாய்க்கு செஞ்சிருன்னு சொன்னார். அல்லேலூயா. இப்படி ராஜாவுக்கு ஒரு நாள் மொர்தெகாய் செய்த நன்றி, அந்த நல்ல காரியத்துக்கு ஒரு நன்றி கடனாக இப்போ இவன் தலைக்கு என்ன வந்திருக்குது, ஒரு கிரீடம் வந்திருக்கிறது. அல்லேலூயா.
அது மட்டுமல்ல கனம் பண்ணும் விதமாக ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்படணும் அவன் தலையிலே ராஜ கிரீடம் வைக்கப்படணும் ஸோ அவர் ராஜா கனம் பண்ணுகிற விதமாக என்ன வந்திருக்கிறது இந்த கிரீடம் வந்திருக்கிறது உங்களில் சிலருடைய காரியத்திலே நாம செய்கிற நற்கிரியைகள் நாம செய்கிற ஒரு பக்கம் கிருபை அதை பற்றி நம்ம ஸ்ட்ராங்காக பேசியாச்சு ஆனால் மறுபக்கம் பாருங்க நம்முடைய கிரியைகளையும் கர்த்தர் கனம் பண்ணுகிறார் அல்லேலூயா நம்முடைய பிரயாசங்களுக்கு ஆண்டவர் பலனை என்ன செய்கிறார் கண்டிப்பாக தான் இருக்கிறார் உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் அப்போ நம்ம உண்மையாக இருக்கும் பொழுது அதுக்கு ஆசீர்வாதம் இருக்கு எழுதியே தந்திருக்கிறார் உத்தமனுக்கு கர்த்தர் துணை உத்தமமாக இருக்கும் பொழுது வார்த்தையின்படி கர்த்தர் நமக்கு என்ன செய்வார் துணை நிற்பா இப்படி நிறைய காரியங்கள் நம்ம ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாக உத்தமமாக நேர்மையாக நீதியாக நியாயமாக பரிசுத்தமாக நம்ம வாழ வாழ அந்த மாதிரி கிரியைகளை நாம் செய்ய செய்ய கர்த்தர் மறக்கிறதே கிடையாது ஆமென் ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைக்கிறார் ராஜாக்கள் நாலாம் புஸ்தகத்தில் எழுதுறது போல பரலோகத்தின் தேவன் நம்முடைய கிரியைகளை எங்கே எழுதி வைக்கிறாரு ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைக்கிறார் சில காரியங்களை குறிப்பிட்ட நேரம் வரும்பொழுது நமக்கு பிரதிபலனாக என்ன செய்கிறார் தருகிறார் பூமியில் தருகிறார் ஆனால் பூமியை விட நம்ம பரலோகத்து போகும்பொழுது எல்லாவற்றுக்குரிய பலன்களை நிறைவாக தருகிறார் ஆமேன் ஏன்னா அது வந்து நித்திய ஜீவியம் நித்திய வாழ்வு இது வந்து ஒரு குறுகின கால வாழ்வு இங்கேயும் கனம் பண்ணுவார் பரலோகத்திலும் கனம் பண்ணுவார் அதனால நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைகள் மறக்கப்படுவதில்லை ஆமேன் இன்னைக்கு பாருங்க நீங்கள் வந்து புதன்கிழமை வியாழக்கிழமையெல்லாம் இவ்வளோ பேர் வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க காலையிலே வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வேலையிலேருந்து வந்து இந்த டிராஃபிக் எல்லாம் பீட் பண்ணி வந்து உட்கார்ந்துருக்கீங்க இனி நைட்டு எப்போ முடிப்போமோ தெரில அது வரைக்கும் பொறுமையாக இருந்து அதுக்கு மேலேயும் பொறுமையாக இருந்து வீட்டு போகிறீங்க காலையில் எழும்பி பழையபடி வேலைக்கு போகணும் ஆனால் இப்படி எல்லோரும் வரமாட்டாங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போ உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு உங்களை நினைவு கூறுவாரா நினைவு கூற மாட்டாரா என்ன இது ஒரு சின்ன காரியம்தான் நம்ம வர்றது நம்ம ஆசீர்வாதத்துக்காக தான் வர்றோம் என்ன ஆனாலும் தேவன் பார்க்கிறார் என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன் ஹல்லேலூயா தேவனுக்காக பல காரியங்களை செய்கிறோம் சின்ன காரியங்கள் தான் நம்ம பெருசாக ஒன்றும் செய்யலை ஆனாலும் ஒன்றும் செய்யாமல் இருக்கலை சில காரியங்களை நம்முடைய திராணிக்கு தக்கதாக தேவனுக்காக தேவனை மகிமைப்படுத்துவதற்காக சில ஊழியங்கள் ஆத்மாதாயத்துக்காக தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்காக அப்போ இதெல்லாம் செய்யும் பொழுது ஒரு காரியத்தை கூட அவர் மறக்கிறது இல்லை எழுதி வைக்கிறார் எல்லாவற்றுக்கும் உரிய கிரீடங்கள் கனம் கனத்தின் கிரீடம் நன்றி கிரீடம் கண்டிப்பாக உங்களுக்கு சூட்டப்படும் அல்லேலூயா எனவே கர்த்தருடைய அன்பு கர்த்தருடைய தயவு அது மட்டுமல்ல கர்த்தர் நன்றி மறக்கிறவரே அல்ல நாம் அவருடைய நாமத்தில் எதை செய்தாலும் அதற்குரிய பலனை குறித்த வேளையில் தந்தே ஆகும் ஆமென் ஸ்தோத்திரம் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு தாழ்மையிலிருந்து இவர்கள் உயர்த்தப்பட்டார்கள் நாமும் அதே லைனில் தான் வந்துட்டுருக்கிறோம் அந்த அறிவோடு அந்த வெளிப்பாடோடு நம்முடைய வாழ்க்கை தொடர்ந்து ஜெயமாய் முன் செல்வதாக அல்லேலூயா கர்த்தர் தாழ்மையிலிருந்து எப்பொழுதும் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் அல்லேலூயா ஒரு நிமிஷம் இருந்த இடத்துல நான் மெசேஜ் இன்னும் இருக்குது கொஞ்சம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி உங்களுடைய தாழ்மையை ஒன்று நினைவு கூர்ந்து பாருங்களேன் நீங்கள் எங்கிருந்து வந்தீங்க சிறு வயதில் வாலிபத்தில் படிக்கிற காலத்தில் வேலை தேடி இருந்த காலத்தில் விவாகத்துக்காக தேடிக்கொண்டிருந்த நாட்களில் அல்லது கல்யாணம் முடிந்து அந்த லைஃபு செட்டில் ஆகாமல் சிலர் பட்ட பாடுகள் பொருளாதாரத்தில் கடந்து வந்ததான ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நெருக்கடிகள் ஆனால் அவைகளிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு உங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் ஹல்லேலூயா தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தீர் தேவனே உம்மை துதிப்பேன் தாழ்மையில் இருந்தேன் சொல்லுங்க நினைத்தீர் தேவனே உம்மை நான் எப்படி நல்லி சொல்வேன் ஐ
பலத்தா இடை கட்டி நீ பலத்தால் இடை கட்டி நீ எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்வேன் ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே வாழ்நாளெல்லாம் அதை எண்ணி பார்த்தால் தொகையில் அடங்காதப்பா எத்தனை நன்மைகள் ஆயிலிருந்து எங்களை இணைத்து உயர்த்தினே கஷ்டத்தில் எங்களை தாங்கினே நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா உள்ள ஆளுகிறது நன்றி ராஜா நன்றி ராஜா அல்லேலூயா பிரைஸ் அல்லாஹ் கர்த்தர் எத்தனையோ நன்மைகளை நம் வாழ்வில் செய்து தாழ்மையிலிருந்து உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறார் ஆமென் அடுத்ததாக தகுதி இழந்தவர்களின் ஸ்தானத்திலே அமர்த்துகிற தேவன் அல்லேலூயா இந்த அகாஸ்வேரு சூட்டின கிரீடங்களை பார்க்கும் பொழுது தாழ்மையிலிருந்து உயர்த்தப்பட்டவர்கள் அந்த கிரீடத்தை பெற்றவர்கள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தகுதி இழந்தவர்களின் ஸ்தானத்தில் அமர்த்தப்பட்டவர்கள் ரெண்டு பேரும் அப்படிதான் எஸ்தரை நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல எஸ்தர் புஸ்தகம் 1:19 19 வசனத்துல பார்க்கிறோம் ஏற்கனவே ராஜாவுக்கு வஸ்தின்னு ஒரு ஸ்திரீ இருந்தாள் ராணி அந்த வஸ்தி வந்து இந்த ராஜா ஒரு பெரிய விருந்து கொண்டாடல் சமயத்துல வர வேண்டும் என்று அழைத்த பொழுது அவள் வர மாட்டேன் என்று சொன்னான் கீழ்ப்படியவில்லை அப்போ இந்த ராஜாவினுடைய மனைவியே ராஜாவுக்கு கீழ்ப்படியில அப்படி சொன்னோடனே கூட இருந்த மந்திரிமாரெல்லாம் சொன்னாங்க இது சரியா சரியில்லை இப்போ ராஜா மன்னிப்பு கொடுத்தா கூட நாட்டில் ஒருத்தரும் இனி குடும்பத்தை என்ன செய்ய முடியாது சரியாக நடத்த முடியாது ராஜஸ்திரியே இப்படி இருந்தாங்கன்னு சொல்லும்போது எல்லா லேடிஸும் அப்புறம் ஹஸ்பண்டை கனம் பண்ண மாட்டாங்க அதனால இது ஒரு சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு அவளுடைய ராஜ மேன்மை அவளை பார்க்கிலும் உத்தமையான வேறொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக இதுதான் ராஜாவுக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனை அவள் கீழ்ப்படியாமை செய்ததனால் ராஜாவை அவமதித்ததினால் இப்பொழுது என்ன செய்யப்படணும் அவளுடைய ராஜ மேன்மை அவளை விட்டு எடுத்து உத்தமையான வேறொரு ஸ்திரீக்கு என்ன செய்யணும் கொடுக்கப்படணும் அங்கே தான் இந்த எஸ்தருக்கு ஒரு டோர் ஓப்பன் ஆகுது அல்லேலூயா பாருங்கள் எஸ்தர் இதை வந்து நினைக்கவே முடியாது அகஸ்வர் ராஜாவுக்கு ஒரு வஸ்தி இருக்கிறார் இதை நினைச்சிருக்கவே முடியாது அப்படி நினைச்சாலும் அங்க வாய்ப்பே இல்லை ஆனா அப்படி இருக்கும் பொழுது ஒரு நபர் அங்க இருக்கிற ஒரு நபர் தகுதி இழந்து போகிறார் தகுதி இழந்து போகும் பொழுது அந்த இடம் இங்கே ஒரு தேவ பிள்ளைக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது அல்லேலூயா ஆச்சரியமா இருக்கு நம்ம கண்ணால தெரியாது நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு தெரியவே தெரியாது ஆனா அந்த வாய்ப்பு திடீர்னு வரும் அது ஆண்டவர் வாசல் திறக்கிறது ஆச்சரியமாக திறப்பார் அல்லேலூயா இந்த கம்பெனியில் இனி எனக்கு இவ்வளோதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் ஆனால் ஆச்சரியமாக இருக்கும் கர்த்தர் குறித்த வேளையில் அந்த கம்பெனியில் இப்படி ஒரு உயர்வு வரும் ஆமென் ஆண்டவர் நினைச்சா செய்ய முடியாதது ஒன்றும் இல்லை இனி இந்த பட்டணத்தில் இருந்து பிரயோஜனம் இல்லை இனி இங்கே நான் வாழ முடியாது உயர முடியாது ஆனால் சில வேளை பாருங்க அந்த இடத்துலே ஒரு வாசல் திறக்கும் ஆமென் இவ்வளோ காரியங்களை நம்ம பார்க்குறோம் இல்லை என்று சொல்ற இடத்துல கர்த்தர் திடீரென்று ஒரு வாசலை திறப்பார் அல்லேலூயா இந்த வஸ்தி இப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு யாரும் எதிர்பார்க்கல ராஜாவும் எதிர்பார்க்கல வஸ்தியும் எதிர்பார்த்திருக்க மாட்டா அன்னைக்கு நடந்த ஒரு சம்பவத்தினாலே வஸ்தி தன்னுடைய பட்டத்து ராஜஸ்திரி என்கிற தகுதியை இழந்து போகிறாள் வாசல் திறக்கிறது அநேக பெண்மணிகள் வந்து காத்திருக்கிறார்கள் அது எஸ்தருக்கு தேவன் குறித்ததாய் இருந்தது அல்லேலூயா அல்லேலூயா எனவே கர்த்தர் இப்படித்தான் இந்த எஸ்தரை இந்த ஒரு சூழ்நிலைக்கு உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறார் இங்கே நமக்கு ஒரு பாடமும் இருக்கிறது கீழ்ப்படியாமையினாலே வஸ்தி தன் ஸ்தானத்தை என்ன செஞ்சிட்டா இழந்துட்டா ஸோ நாம் வந்து ஆண்டவர் நம்மை கிரீடம் சூட்டி நம்மை மேன்மையாக வைத்திருக்கும் பொழுது கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதை மறந்துவிடக்கூடாது ஆமென் வஸ்திக்கு ஆண்டவர் கொடுத்த ஸ்தானம் தானே ஆனால் அவள் என்ன செய்யலை நான் சொல்லுவேன் அவள் கர்த்தருக்கு கீழ்ப்படியலை ரெண்டாவது புருஷனுக்கு கீழ்ப்படியலை ஏன் கர்த்தருக்கு கீழ்ப்படியலை புருஷர்களுக்கு கீழ்ப்படியணும்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார்
கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவன் என்ன செய்யல, கீழ்படியில, அதோடு கூட புருஷனுக்கும் என்ன செய்யல, கீழ்படியில. கர்த்தர் அந்த ஸ்தானத்திலிருந்து அவளை எடுத்து விட்டார். அல்லேலூயா. சோ கீழ்ப்படிதல் என்பது மிக முக்கியம். எவ்வளவு உயர்ந்தாலும் எவ்வளவு பதவியில் இருந்தாலும் கீழ்ப்படிய வேண்டியவர்களுக்கு நாம் என்ன செய்தான் ஆகணும், கீழ்ப்படிந்துதான் ஆகணும். பைபிள் யாருக்கு யாரு கீழ்ப்படினு சொல்லுதோ வித்தவுட் கொஸ்டினிங் நம்ம கீழ்ப்படிச்சு தான் ஆகணும். உலகத்து நியதியை பார்க்க முடியாது, பைபிள் தான் நம்மை காப்பாற்றும். ஆமென். உலகத்தில் உள்ள சட்டம் நம்மை பரலோகம் கொண்டு சேர்க்குமா? உலகத்தில் உள்ள சட்டம் நம்ம குடும்பத்தை காப்பாற்றி நிறுத்துமா? நிறுத்த முடியாது. பைபிள் என்றைக்கும் அழியாத வசனம். வானம் பூமியும் அழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒன்று மாறுவதில்லைன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதனால மனைவிகள் புருஷர்களுக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். வேலைக்காரர் எஜமான்களுக்கு கீழ்ப்படியணும். வேலைக்காரர் எஜமான்களுக்குன்னு பைபிள் சொல்றது நிறைய ஏரியாஸை கவர் பண்ணும். யார்கிட்ட நம்ம வேலை பார்க்குறோமோ, யார் நமக்கு மேலே இருக்காங்களோ, எல்லாருக்கும் நம்ம கீழ்ப்படிந்தே ஆகணும். அந்த கீழ்ப்படுதலில் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த கீழ்ப்படுதலில் உயர்வுகள் வரும். அந்த கீழ்ப்படுதலில் தான் உயர்வில் நிலை நிற்க முடியும். ஆமென். வஸ்தி கீழ்ப்படியாமையினால் இழந்தாள். அடுத்தது பாருங்க, மொர்தெகாய்க்கு தலையில் ஒரு கிரீடம் வைக்கப்பட்டது. அது யாருக்கு கிரீடம் சொன்னா? ஆமானுடைய கிரீடம். எத்தனை ஆண்டுகளாக ஆமான் அந்த பெரிய அதிகாரத்தில் இருந்து கொண்டிருக்கிறான். ஆனா அவன் ஒரு காலகட்டத்தில் அதை இழக்கிறான். அந்த கிரீடம் யார் தலையில வருது? இப்போ மொர்தெகாய் அந்த ஸ்தானத்திலே வைக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. ரெண்டு பேருமே தாழ்மையிலிருந்து உயர்த்தப்பட்டவர்கள். ரெண்டு பேருமே தகுதி இழந்த ஒரு இடத்திலிருந்து இவர்கள் அந்த வாய்ப்பை என்ன செய்து கொண்டவர்கள், பெற்றுக்கொண்டவர்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மொர்தெகாய் விஷயத்தில் ஆமான் எப்படி தகுதி இழந்தான்னு பார்த்தா, அந்த மூன்றாம் அதிகாரம், இது நமக்கு ஒரு எச்சரிப்புக்காக ஊடாக நான் சொல்ல விரும்புகிறேன். மூன்றாம் அதிகாரத்திலே ஐந்தாம் வசனம் பார்க்கும் பொழுது, ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானா? பெருமை, ஈகோ. ஒருத்தன் கும்பிடல, எத்தனையோ பேர் கும்பிடுறான் அவனைய, இவன் ஒருத்தன் தான் என்ன செய்யல, கும்பிடல. கூட்டத்தோட கூட்டம் அவனை கண்டுக்காம என்ன செஞ்சிட வேண்டிதான், போயிருக்கலாம். அவன் கும்பிடணுமா? அவன் நமஸ்கரிக்கணுமா? அவன் எப்படி நமஸ்கரிப்பான்? அவன் ஜீவனுள்ள தேவனை மட்டும்தான் நமஸ்கரிப்பான். அல்லேலூயா. அவன் கனம் பண்ணாதவன் அல்ல, அதிகாரிகளை கனம் பண்ணுவான். அது அவனுக்கு ஜீவனுள்ள தேவன் கொடுத்த பிரமாணம். ஆனா அவன் தேவனை இல்லாமல் வேற யாரும் என்ன செய்ய மாட்டான், நமஸ்கரிக்க மாட்டான். அது இவனுக்கு புரியாது, இவனுக்கு மூர்க்கம். அப்போ ஆமான் தன் கிரீடத்தை இழந்து போனது காரணம் பெருமைக்கு இடம் கொடுத்தான். அந்த பதவி அவனுக்கு எப்படி கிடைத்தது? ராஜா அவன் மேலே தயவு வச்சு அவனை உயர்த்தி வச்சிருக்கிறார். ஆனா இப்ப இவன் அந்த பதவியிலிருந்து என்ன வளர்த்துக்கிட்டான்? பெருமையை வளர்த்துக்கிட்டான். பெருமையை வளர்த்து அந்த பெருமையினாலதான் அவன் அந்த கிரீடத்தை என்ன செய்ய வேண்டியதாயிடுச்சு, இழக்க வேண்டியது. அந்த மொர்தெகாயை மட்டுமே கண்டுகிடாம விட்டுருந்தான்னா இவன் பிழைச்சிருப்பான், இவன் பதவியில நீடிச்சிருப்பான். அந்த மொர்தெகாய் ஒரு மனுஷனை பெரிய இஷ்யூவா இவன் எடுத்து பெருமையினால ஏன் அவன் வணங்க மாட்டான், ஏன் நமஸ்கரிக்க மாட்டான், இந்த மாதிரி ஒரு தன்மை அவன் மேன்மையை இழக்க வைத்தது. அல்லேலூயா. என் ஒரு நாளும் பெருமைக்கு இடமே கொடுத்துடக்கூடாது. சிலர் நம்மளை ஒருமா சேலஞ்சு பண்ணுவாங்க, இந்த மாதிரி மொர்தெகாய் நடந்து கொண்ட மாதிரி சிலர் நடந்து கொள்ளலாம். அப்போதான் நமக்கு அது ஒரு டெஸ்டாக மாறும் இல்லையா? அந்த நேரத்தில் கவனமாக இருக்கணும். ஒரு பெருமைக்காக வேண்டி ஒரு காரியத்தை நம்ம செய்ய போகக்கூடாது. நம்முடைய ஒரு சுய பெருமையை நிலைநாட்டுறதுக்காக ஒரு செயல்பாட்டுக்குள்ளே இறங்கவே கூடாது. அது கர்த்தருக்கு பிரியமே கிடையாது. ஆமென். தாழ்மை தான் என்றைக்கும் நம்மளை நிலைநிறுத்தும். இன்றைக்கி அவன் மதிக்காமல் இருந்தால் பரவாயில்ல, நாளைக்கு அவனை மதிக்க வைப்பார் ஆண்டவர். ப்ரைஸ் தி லார்ட். உங்கள் கீழே இருக்கிற ஒரு ஸ்டாஃப் உங்களை மதிக்கலை, நீங்கள் சொல்கிறது கேட்கலை, உடனே அவனுக்கு விரோதமாக நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிடக்கூடாது. அதை எப்படி டீல் பண்ணணும், கொஞ்சம் டைம் கொடுப்போம், அன்பாக பேசி பார்ப்போம். எவ்வளவோ டைம் நீங்கள் எடுக்கணும். சும்மா டக்குன்னு உடனே எனக்கு அதிகாரம் இருக்குன்னு அவனை ஃபயர் பண்ணலாம்னு நினைக்கக்கூடாது. அவனை பற்றி ஒரு ரிப்போர்ட் எழுதிடலாம்னு நினைக்கக்கூடாது. இதெல்லாம் செய்யும்பொழுது அதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை மூணு தடவை யோசிக்கணும். அந்த ஆளுக்கு சான்ஸ் கொடுத்தோமா, அந்த ஆளுக்கு அது ஜோம் பண்ணோமா, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். இந்த ஒரு இஷ்யூ வச்சுட்டு நான் யார், என்னுடைய பொசிஷன் என்ன, இவன் என்னை மதிப்பானா மதிக்க மாட்டானா, நான் பார்க்குறேன், நான் யாருன்னு காட்டுறேன், இல்லை நீங்கள் யாருன்னு கர்த்தர் காட்டிடக்கூடாது. கர்த்தர் சோத்திரம். புரியுதா உங்களுக்கு? நம்மளே கிருபையில் நிலைச்சிருக்கக்கூடிய ஆட்கள் இதில் போய் நம்ம வீம்பு பேசுறதுல என்ன இருக்குது? தாழ்மையோட
செய்ய வேண்டியதை பொறுமையாக செய்யணும், நிதானமாக செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து பாருங்க, ஆறாம் வசனத்தில் இந்த மொர்தெகாய் வணங்கவில்லைன்னு சொன்னோடனே மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கைவோடுவது அவனுக்கு அற்பகாரியமாய் கண்டதான். மொர்தெகாயின் ஜனங்கள் இன்னார் ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டதனால் அவன் வந்து முழு அந்த யூதரை எல்லாம் சங்காரம் பண்ண வகை தேடினான். ஒரு மொர்தெகாய் வணங்காதனால இவருக்கு இப்போ உள்ளத்தில் ஒரு காயம் வந்துருச்சு, அது இப்போ ஒரு இனவெறியாக மாறிடுச்சு. தான் ரேசிசம், இனவெறி. இப்போ யூதரை முழுவதும் என்ன செய்யணுமா? அழிக்கணும். செய்தது ஒரு மொர்தெகாய். இன்னைக்கு இப்படித்தான உலகத்தில் நடக்கிறது. யாரோ ஒருவர் செய்த ஒரு தவறு அந்த இனத்தின் மேலே கோபம் பற்றி எறிகிறது. யாரோ ஒருவர் இவர்களை காயப்படுத்தி விட்டார்கள், இவர்களுக்கு பிரியமா நடந்துக்கல அப்படியே, ஏன்னா அந்த பெருமையும் சேர்ந்து இருக்கிறதுனால பயங்கர ஒரு இனவெறியாக அது என்ன செய்து விட்டது, உருவெடுத்து விட்டது. 127 நாடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை யூதர்களும் என்ன செய்யணும், அழிக்கணும். அப்போதான் எனக்கு நிம்மதி வரும். அப்படி ஒரு இனவெறி பிடித்தவனாக ஆமான் மாறினான். இனவெறியனுடைய தலையிலே கிரீடம் தங்காது. அல்லேலூயா. கர்த்தருக்கு அது பிரியமல்ல. எல்லாரும் கர்த்தர் படைத்த ஜனங்கள், கர்த்தர் எல்லாரையும் நாம் கனம் பண்ணணும்னு விரும்புகிறார். ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனத்தை வைத்து, நிறத்தை வைத்து, வேறொரு காரியத்தை வைத்து பிரித்து பார்க்கிறது தேவனுக்கு பிரியம் அல்ல. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன வெறிகள் வரக்கூடாது, ஜாதி வெறிகள் வரக்கூடாது, மொழி வெறிகள் வரக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கடைசி காலத்தில் சாத்தான் உலகம் முழுசும் இந்த மாதிரி தான் தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கான். ஒரு இடத்துல மதவெறியை தூண்டிடுறான். இந்தியாவை பாருங்க, இன்னைக்கு ஃபுல்லாக மதவெறி தீ பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது. இலங்கையில் நடந்தது என்ன? இனவெறி, இனவெறி படுகொலைகள் பார்த்தீங்களா? அங்கே அதை தூண்டி விடுறான். இந்தியாவில் இதை தூண்டி விடுறான். இன்னொரு இடத்துல இன்னொன்று தூண்டி விடுறான், மொழி பிரச்சனை. இப்படி தூண்டி விட்டு கொண்டே இருக்கும் பொழுது தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய உள்ளத்தில் இது ஒன்றும் வரக்கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த விஷயங்களில். நாம் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக்கும், பரலோகராஜ்ய குடியிருப்பு பெற்ற மக்களாக்கும். நாம் சும்மா உலகத்தாரோடு உலகத்தான போல நம்ம நடந்து கொள்ள ஆகிடக்கூடாது. கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த இன வெறிகள், எந்த ஒரு வெறி, பிரித்து பார்க்கிற ஒரு வெறி உள்ள வந்துருச்சுனாலே நம்ம கிரீடம் நிலைக்காது. அல்லேலூயா. ஆமான் அதை இழந்து போனான். அப்புறம் 9 வசனத்தில் பாருங்க, ராஜாட்ட வந்து ஆமான் பேசுகிறான், ராஜாவே இந்த மாதிரி ஒரு கூட்டம் ஜனங்கள் இருக்கிறாங்க உங்கள் நாடுகளுக்குள்ள, அவங்கள பற்றி ராங்காக ரிப்போர்ட் கொடுக்குறான். கொடுத்து அவங்களுக்கு விரோதமாக ஒரு சட்டம் போடுறதுக்கு பேசுகிறான். பேசிட்டு சொல்கிறான், நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா அந்த 9 வசனம் பாதி இப்போ நடுவில் பாருங்க, அப்பொழுது நான் ராஜாவின் கஜானாவிலே கொண்டு வந்து செலுத்த 10,000 தாலந்து வெள்ளியை எண்ணி காரியக்காரர் கையில் கொடுப்பேன். ராஜாவுக்கு லஞ்சம். ராஜாவுக்கே பிரதம மந்திரி என்ன கொடுக்குறாரு? லஞ்சம் கொடுக்குறாராம். நீ இந்த சட்டத்தை பாஸ் பண்ணால் நான் கொண்டு வந்து இவ்வளவு செலுத்துவேன் அப்படிங்கிறான். பாருங்கள், லஞ்சப்பேர் வழி. ஆமான் கிரீடம் நிற்கலை, கிரீடம் நிற்கலை. தான் நினச்சதை பணம் கொடுத்து சாதிக்கலாம் நினைக்கிறான், பணம் கொடுத்து சாதிக்கலாம் நினச்சவன் அவன் கிரீடம் நிற்கலை. நம்ம வாழ்க்கையில் இவைகள்லாம் நமக்கு பாடங்கள். அது மட்டுமல்ல, அந்த அதிகாரத்தில் கடைசி வசனம் பார்த்தீங்கன்னா 15 வசனம், இந்த சட்டத்தை எல்லாம் போட்டுட்டு ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள், சூசான் நகரம் கலங்கிற்று. குடி போத எதெல்லாம் இருக்கக்கூடாதோ அதெல்லாம் இவனுக்குள்ள இருக்கு. அவன் கிரீடம் நிற்கவில்லை. அல்லேலூயா. கிரீடம் மட்டும் இல்லை, வாழ்க்கையே நிற்கலை. பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆமான் பெருமை பிடித்தவன், இனவெறி பிடித்தவன், லஞ்சம் கொடுக்கிறவன், அது மட்டும் இல்லை போதைக்கு அடிமைப்பட்டவன். ராஜாவு கம்பெனி கொடுக்குறான் போதையில். நாடு எப்படி இருக்கும்? பைபிள் சொல்லுது இவங்க ரெண்டும் குடிக்க உட்காருவானா, தலைநகரம் என்ன செய்து சூசான் நகரம் கலங்கிற்று. கடைசி 8 ஒரு வசனம் இருக்கு பாருங்க, 15 வசனம், மொர்தெகாய் அந்த ஸ்தானத்தில் வந்து அவன் இரத்தாம்பரம் உடுத்து பொன்முடி அணிந்து அவன் ராஜாவிடத்திலிருந்து புறப்பட்டான், சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. நல்லவன் ஆட்சி செய்தால் நகரம் என்ன செய்யும்? ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருக்கும். குடிகாரன் ஆட்சி செய்தாச்சுன்னா நகரம் கலங்கும், நாடு கலங்கும்.
இதான் நடக்கிறது இன்றைக்கு. ஆகவே சரி, அவங்கள விட்டுருவோம், நமக்கு தானே பிரசங்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில் இவைகளில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? கவனமாக இருக்கணும். இந்த ஐட்டம்ஸ் ஒன்றும் நமக்குள்ள வந்துடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். இப்படி தகுதி இழந்தவர்களின் ஸ்தானத்தில் தேவன் இந்த தாழ்மையிலிருந்து கொண்டு வந்த பிள்ளைகளை உட்கார வைத்தார். ஹல்லேலூயா. இனி கடைசியில் முக்கியமானதை ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறேன். கிரீடம் தந்து பயன்படுத்துகிற தேவன், ஹல்லேலூயா. தாழ்மையிலிருந்து உயர்த்துகிற தேவன், தகுதி இல்லாதவங்களுடைய ஸ்தானத்தில் உட்கார வைக்கக்கூடிய தேவன். அது மட்டும் இல்லை, கிரீடம் தந்து பயன்படுத்துவான். நீ கிரீடத்தை வாங்கிட்டு அப்படி ஹாப்பியாக இருக்கிறதுக்கு இல்லை, அந்த கிரீடத்தை மேலே வச்சுட்டாருன்னா உங்ககிட்ட ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறா. ஹல்லேலூயா. கிரீடம் வந்து சும்மா ஒரு ப்ளஷருக்கான கிரவுன் கிடையாது, அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை காட்டுது. ஹல்லேலூயா. ஒரு கிரீடம் வந்துச்சுனாலே ஆண்டவர் நம்மகிட்ட காரியத்தை எதிர்பார்க்கிறார். இப்போ எஸ்தரை பற்றி பார்க்கும் பொழுது, எஸ்தர் 4:13-14 ஆகிய வசனங்களில் மொர்தெகாய் அவளிடத்தில் சொல்லுகிறான், நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்பக்கூடாதிருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்போம் வேறொரு இடத்திலிருந்து எழும்போம், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னார். அவன் என்ன சொன்னான்? நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி தான் ராஜமேன்மை உனக்கு என்ன செய்திருக்கிறது, கிடைத்திருக்கு. எஸ்தர் ஒரு தலையில ஒரு கிரீடம் வந்ததுன்னா எதுக்கு தெரியுமா? இந்த காலத்தில் உதவியா இருக்கும்படி. அல்லேலூயா. நீ நல்ல அரண்மனைக்குள்ள ஜாலியா வாழ்ந்துட்டு, நாங்கெல்லாம் தெருவில் கிடக்குறோம், யூதர்கள் எங்க மேல பயங்கரமான கத்தி நீட்டப்பட்டிருக்கு, சட்டம் வந்திருக்கிறது, குறிப்பிட்ட தேதியில் முழு யூதகுலமும் அழிக்கப்படும். ஆனா ஒன்னும் அழிக்க மாட்டாங்க, எங்களை தான் கொல்லுவாங்க. நீ அரண்மனைக்குள்ள இருக்கிறதுனால ஒன்னும் என்ன செய்ய மாட்டாங்க, ஒன்னும் செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த காலத்தில் உதவியா இருக்கும்படிதான் கர்த்தர் உன்னை அங்க கொண்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. சோ ஒரு கிரீடம் தலையில வரும்பொழுது பாருங்கள், கர்த்தர் சில நம்மிடத்திலிருந்து சில பொறுப்பான காரியங்களை எதிர்பார்க்கிறார். ஏன்னா நமக்கு பரலோகத்துல போய் ஆண்டவர் கிரீடம் சூட்டுவார். ஏன்னா அதெல்லாம் பைபிள் நிறைய சொல்லுகிறது. அந்த கிரீடங்கள் சூட்டப்படும் பொழுது அது என்னென்னைக்கும் உள்ள மேன்மை. உலகத்தில் எந்த கிரீடம் தந்தாலும் ஒரு பொறுப்பு அதோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ராஜ கிரீடம் எஸ்தரின் மேல் இருக்கும் பொழுது எஸ்தருக்கு அந்த பொறுப்பு, அவ உணர்ந்துகிட்டான். அந்த வார்த்தையில் அவ உணர்ந்துட்டு அவ சொல்றா, மொர்தெகாய் நானும் என் தாதிமாரும் இந்த அரண்மனைக்குள்ள 3 உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணுவோம். நீங்க போய் சூசான்ல இருக்கிற யூதரை கூட்டி வச்சு என்ன பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க. அது முடிச்சுட்டு நான் ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன், செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னாள். அல்லேலூயா. அப்போ எஸ்தருக்கு கிரீடம் கிடைச்சது என்னதுக்குன்னு அவ புரிஞ்சுக்கிட்டா. அவ ஒழுங்கா செயல்பட ஆரம்பிச்சா, நான் ஜெபிக்கணும், நான் ஜெபிக்கணும், புரிந்து கொண்டாள். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருத்தங்களுக்கு ஒரு சின்ன வேலை வாய்ப்பு கிடைச்ச உடனே எனக்கு ஜெபிக்க முடியாது, ஜெபிக்க டைமு இல்லை. ஆண்டவர் சங்கடப்படுவார், இவளுக்கு போய் இப்படி ஒரு வேலையை கொடுத்துட்டனே. என்ன சரிதானே நான் சொல்றது, வேலை இல்லாத காலத்தில் நல்லா ஜோமணிக்கிட்டு இருந்தாளே, இப்போ வேலையை கொடுத்தோடனே ஜோமண்ண டைம் இல்லைன்னு ஆண்டவர் பேர் வருத்தப்பட்டாருன்னா அது சங்கடமாக இருக்கும். ஸோ ஒருவேளை வேலை இல்லாத காலத்தில் நிறைய நேரம் ஜோம் பண்ணீங்க, அந்த அளவுக்கு பண்ண முடியல. ஓகே, ஆண்டவர் புரிந்து கொள்ளுகிற தெய்வம். அல்லேலூயா. ஆனால் பண்ண வேண்டிய அளவு பண்ணணும்ல, ஜபத்தையை விட்டுட்டா இப்படி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம கவனமா இருக்கணும். கிரீடம் சூட்டப்பட்டிருக்கிறது. அவள் சொல்லுகிறார், நான் 3 பாஸ்டிங் பண்ண போறேன். ராஜாத்தி, அவளுக்கு ஒரு குறையும் இல்லை, ஒரு கத்தியும் அவன் மேல பாய போறதில்லை. ராஜாவுடைய அன்பு அவளுக்கு இருக்கு, ராஜாவுடைய கிருபை இருக்கு. அவன் வந்து இவளை கண்ட உடனே கேட்பான், எஸ்தர் பாதி தேசத்தை கேட்டா கூட பிரிச்சு தந்துருவேன்மா, அப்படிப்பட்ட ராஜா பாருங்க. அப்படி இவ ஒரு மேன்மையான நிலையில இருக்கும் பொழுது அவ பயப்பட தேவையே இல்லை. அவ ஃபாஸ்டிங் பண்ற, அவ இதுக்கே ஃபாஸ்டிங் இருக்கணும், அவ இதுக்கு ஃபாஸ்டிங் இருக்கணும். அவளுக்கு உயிருக்கு ஆபத்து இல்லை, சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லை, எந்த கஷ்டம் இல்லை. இன்றைக்கு எஸ்தர்களே உங்கள்கிட்ட ஆண்டவர் அதான் எதிர்பார்க்கிறார். உங்களுடைய சொந்த தேசம் இன்றைக்கு மத கலவரங்களால் நிறைந்து கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே நிம்மதியாக இருக்கிறீர்கள்.
ஆனா கர்த்தர் எஸ்தரை போல உங்கள்கிட்ட ஜெபத்தை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நீங்க உபவாசிக்கணும், அங்குள்ளவங்க உபவாசிக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் உபவாசிக்க வேண்டும், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் இங்கே இருக்கிறோம். அப்படி அல்ல, இந்தியாவுக்காய் மட்டுமல்ல, இலங்கைக்காய் மட்டுமல்ல, இந்த தேசத்துக்காகவும் எந்த காரியத்திலையும் உலகத்தில் மக்கள் கஷ்டப்படும் பொழுது தேவ பிள்ளைகளுடைய ஜெபத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நான் பொறுப்பட்டு இருக்க முடியாது, தேவன் என்னை தாழ்மையிலிருந்து உயர்த்தினான்னு சொல்லி நம்ம சோத்திரம் பண்ணி பாட்டெல்லாம் பாடி சந்தோஷப்பட்டு அதோட போயிட முடியாது. புரியுதா உங்களுக்கு? தேவன் என்னை ஒரு மற்றவங்க தகுதி இல்லாதவங்க இடத்த எனக்கு ஸ்தானத்தை கொடுத்தாருன்னு சொல்லி சாட்சி மட்டும் சொல்லிட்டு நம்ம இருக்க முடியாது. நம்ம பொறுப்பை நிறைவேற்றணும், ஜபி ஜபிக்கணும். அதுதான் ஆண்டவருக்கு செய்கிற பெரிய ஊழியம். அல்லேலூயா. கர்த்தர் இந்த பூமியில என்ன கிரியை செய்யணும்னாலும் பரிசுத்தவானிடத்திலிருந்து ஜபங்கள் எழும்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஜபத்துக்கு பலனாய்த்தான் கர்த்தர் பூமியில கிரியை செய்வார். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஜபங்களை தேவன் விரும்புகிறார். எஸ்தரை போல ஜபிக்கிறவர்கள் இங்கே இருக்க வேண்டும். தேசங்களுக்காய் ஜபிக்கிறவர்கள், கஷ்டப்பட மக்களுக்காய் ஜபிக்கிறவர்கள், தேவ ஜனங்கள் எத்தனை இடங்களில் துன்பப்படுத்தப்படுகிறார்கள், அந்த ஜனங்களுக்காய் ஜபிக்கிறவர்கள் எழும்ப வேண்டும். நானும் தாதிமாறும். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், இந்த எஸ்தர் எப்படி இந்த தாதிமாரை ஃபாஸ்டிங் பண்ண பழக்கினாலோ தெரியல, ஜபிக்க பழக்கினாலோ தெரியல. ஏன்னா கூட இருக்கிற ஆட்களை எப்படி பழக்கிறா பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. இதெல்லாம் ஒரு பெரிய சாட்சி இல்லை. அவள் ஒருத்தி தான் தேவனை அறிந்தவள், உள்ளே போயிருக்கிறா. ஆனால் கூட அவங்களையும் ப்ரேயர் பண்ண படிப்பிச்சு கொடுத்துருக்குறா. இல்லைன்னா 3 டேஸ் உட்காந்து ஜோம் பண்ண முடியுமா? ஃபாஸ்டிங் எடுத்து 3 டேஸ் உட்கார முடியுமா? அழகாக ட்ரெயின் பண்ணியிருக்கிறா. இப்போ அவங்க சப்போர்ட்டாக இருக்காங்க. இவன் தனியாக ஜபிக்க தேவையில்லை, அந்த அரண்மனைக்குள்ளேயே கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நாம் இருக்கிற இடத்துல இப்படிப்பட்ட ப்ரேயர் செல்ஸ் நம்ம எழுப்பணும். ஆமே. எத்தனையோ பேர் இந்த மாதிரி நல்ல ப்ரேயர் செல்ஸ் எழுப்பியிருக்கிறார்கள். காலேஜில் படிக்கும் பொழுது லஞ்ச் டைம் 1 ஹவர் கிடைக்கும் பொழுது அதில் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரேயர், 10 பேர் கூடி மரத்தடிகளில் ஜோம் பண்ணுகிறார்கள். எங்கள் சர்ச்சில் ஒரு பிள்ளை அந்த மாதிரி பண்ணான். வருஷங்கள் ஆயிடுச்சு. அவள் காலேஜில் படிக்கும்போது மத்தியான நேரத்தில் 4 பேரை கூப்பிட்டு போய் மரத்தடியில் உட்காந்து மிஷினரிஸுக்காக ஜோம் பண்ணுவான். குறிப்பிட்ட காலம் வந்தது, அவளே ஒரு மிஷினரியாக போனான். ஹல்லேலூயா. அவள் தொடங்கின அந்த செல் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கு, இன்றைக்கும் நடக்கும்னு நினைக்கிறேன். அவள் மிஷினரியாக போய் கொஞ்சம் நாட்கள் கொஞ்சம் வருஷங்கள் தாண்டி அவங்க சர்ச்சு கட்டினாங்க. அந்த சர்ச்சு கட்டும் பொழுது பாருங்க, அவ ஆரம்பித்த ப்ரேயர் செல்லிருந்து பயங்கரமான சப்போர்ட் அவளுக்கு கொடுத்தாங்க. அவங்க ஃபெய்த்லே கட்டினாங்க. பொதுவாக ஸ்தாபனத்திலேருந்து கொடுத்து தான் கட்டுவோம். அந்த சர்ச் தான் ஃபஸ்ட்டாக ஸ்தாபனத்திலேருந்து பணம் வேண்டாம் அப்படி சொல்லி ஃபெய்த்தில் கட்டினாங்க. இந்த ப்ரேயர் செல்லெல்லாம் பயங்கரமாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. பாருங்கள், ஒரு லஞ்ச் டைமை எல்லாரும் லஞ்ச் முடித்து பேசிட்டு ஜாலியாக போயிட்டுருப்பாங்க. ஆனால் அந்த பொறுப்பை உணர்ந்த ஒரு எஸ்தர், அந்த எஸ்தரை தேவன் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இவ்வளோ பேர் இருக்கிறோம், நம்மால் சில காரியங்களை செய்ய முடியும், நாம் ஜெபிக்க முடியும், நாம் சிலரை கூட வைத்து ஜெபிக்க பழக்க முடியும். இந்த காரியத்தை நம்ம செய்யணும். நம்ம கிடைத்திருக்கிற கிரீடத்தை, அதிகாரத்தை, வாய்ப்பை பயன்படுத்தி என்ன செய்யலாம்? இன்றைக்கு தேசங்களுக்காய் ஜெபிக்க, தேசங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிற சபைகளுக்காய், கிறிஸ்தவர்களுக்காய் ஜெபிக்க அதிகம் தேவைப்படுகிறது. ஆகவே தேவ பிள்ளைகள், இந்த பொறுப்பை நாம் உணர வேண்டும். ஹல்லேலூயா. அவள் ஜெபித்தாள். அடுத்தது அவள் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தாள். அவளுக்கு அங்கே ஒரு சட்டம் இருக்கு, கீழ்ப்படியாததுக்கே வஸ்தியை தூக்கி தள்ளிட்டான். அப்படிப்பட்ட ராஜா, அவங்கிட்ட அவன் கூப்பிடாம உள்ள போகக்கூடாது, போனா உயிருக்கு ஆபத்து. ஆனால் இவ போனான் தன் ஜனத்துக்காக. 3 நாள் ஜெபிச்சுட்டு இனி நான் செத்தாலும் சாகிறேன், தன்னுடைய பதவியையோ தன்னுடைய சுகத்தையோ தன்னுடைய அரண்மனை சுகத்தையோ அவள் விரும்பலை. என் ஜனம் அழியும் போது நான் எதுக்கு சோகமாக இருந்து, என் ஜனம் அழியும் பொழுது நான் மட்டும் அரண்மனைக்குள்ளே ராணியாக இருந்து என்ன பிரயோஜனம், செத்தா சாகட்டும் என்று சொல்லி ராஜாவின் இடத்திலே துணிந்து போனார். ஆண்டவர் கிருபை அந்த மனுஷன் பொற்செங்கோலை என்ன செய்தானா, நீட்டினான். நீட்டாமல் வாழை தூக்கியிருந்தான்னா முடிஞ்சு போச்சு கதை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் சொல்கிற ஒரு வார்த்தை அப்படி நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவளுக்கு தயவு கொடுத்தார், உள்ளே போனான். அப்போ 2வது அவள் செய்தது தியாகம். தியாகம். இந்த கிரீடம் வரும்பொழுது நம்மகிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ரெஸ்பான்சிபிள் ப்ரேயர், பொறுப்புள்ள ஜபம். பொறுப்புள்ள ஜபம், சும்மா ஏனோ தானோ ஜபம் கிடையாது, கடமை ஜபம் கிடையாது, அதெல்லாம் பிரயோஜனப்படாது. ஒரு பொறுப்பாக, என் ஜனம் அழிகிறது, இந்த ஜனம் அழியக்கூடாது, நான் திறப்பில் நிற்பேன் அப்படி சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகள் வேண்டும். டைம் உங்களுடைய விஷயம்,
வாரத்துக்கு இவ்வளவு நேரம் நான் பிரேயர் பண்றேன், இல்ல டெய்லி பிரேயர்ஸ்ல நான் பிரேயர் பண்றேன், ஏதோ ஒன்று ஆனா ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது, சில காரியங்கள் நம்ம செய்ய வேண்டியதா இருக்கும், அது கர்த்தர் அந்தந்த சூழ்நிலைக்கு நமக்கு கைட் பண்ணுவார். அதுல நம்ம சுகத்தை பார்க்காம, நம்ம காரியத்தை பார்க்காம, கர்த்தருக்காக, கர்த்தருடைய ஜனத்துக்காக கர்த்தர் கைட் பண்ணும்பொழுது தைரியமா செய்யணும். அல்லேலூயா. அதுல சில காரியங்களை இழக்க வேண்டியது வரலாம், பரவாயில்ல. தேவனுடைய ராஜ்யத்துக்காக இழந்தவர்கள் ஒருவரும் நித்தியத்தில் இழந்து போனதே கிடையாது. ஆமென். தேவனுடைய ராஜ்யத்துக்காய் பூமியில் இழப்பது சந்தோஷம், ஏன்னா நித்தியத்திலே பிரதிபலன்கள் உண்டு. அதனால அந்த மாதிரிப்பட்ட தியாகமான சில செயல்பாடுகள் செய்யணும். இவ செஞ்ச இன்னொரு காரியம், இவ்வளவு ஜபம், இவ்வளவு தியாகம், அங்க போய் என்ன செய்யறா, நம்ம ஆழ்கள்னா ராஜா வந்து இப்படி காட்டணும்னு உள்ள போய், ஐயோ ராஜா தலையெல்லாம் விரிச்சு போட்டு, ஐயோ ராஜா ஆமான தெரியுமா உங்களுக்கு, இப்படி செய்யறான் தெரியுமா, அப்படி இப்படின்னு அவன் உடனே ஒரு என்குவாரிக்கு ஆர்டர் போடுவான். இவ சொல்றது உண்மையா இல்லையா, ஒரு என்குவாரிக்கு ஆர்டர் போடுவான். இவ அப்படி ஒன்றும் செய்யல, அழகாக உள்ள போயிட்டு ராஜாவே குளிர்ந்து போகத்தக்கதாய், அவனே ஆச்சரியப்பட்டு போகத்தக்கதா, ஐயா நீங்களும் ஆமான் ஐயாவும் சேர்ந்து நான் கொடுக்கிற விருந்தில் என்ன செய்யணும், பங்கு பெறணும். அவனுக்கு எவ்வளோ சந்தோஷம், என்ன என் மனைவி எவ்வளோ கனம் பண்ணுறா, நான் யாரை கனம் பண்ணுறனோ அவனையும் அவன் என்ன செய்கிறா, கனம் பண்ணுறா, எவ்வளோ அவனுக்கு மகிழ்ச்சியாக இருந்திருக்கோம். உடனே ஆமானுக்கு சொல்லியாச்சு, நம்ம ரெண்டும் விருந்துக்கு போவோம். விருந்துக்கு வந்துட்டாங்க. அப்போ விருந்தில் ராஜா சொல்கிறாரு, ராஜா ஸ்திரீ என்ன வேணும் சொல்லி, இப்போ 120 நாடுல 60 நாடை பங்கு போட்டுருவோமா, கேட்டால் தந்துடுறேன் அப்படிங்கிறான். அவள் சொல்கிற, ஐயா நீங்கள் ரெண்டு பேரும் இன்னும் நான் வைக்கிற விருந்துக்கு என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். இவனுக்கு ஆச்சரியத்திலும் ஆச்சரியம், இதுதான் ரிக்வஸ்டா, இதுக்கு தான் உயிரை பணையம் வச்சு அன்னைக்கு வந்து நின்னியா, விருந்துக்கு கூப்பிடுறதுக்கா, அவன் அன்பு எல்லை கடந்து போகுது. விருந்துக்கு கூப்பிடுறதுக்கு உயிரை பணையம் வச்சு என்ன செஞ்சிருக்கிறா, சட்டத்தை மீறி அண்ட பிரவேசித்திருக்கா. இப்படி இப்படி அவன் அப்படியே போயிட்டான் மேலே. அப்போ ரெண்டாவது விருந்து நடக்கும் பொழுது இதே கேள்வியை போடுறாரு அவர். அவர் நினச்சிருப்பார், இன்னும் என்னதோ இப்படி சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு அவள் அழகாக சொன்னா, என் ஜனத்துக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்திருக்கிறது, உடனே கொதிச்சு எழும்புறான், அது யாரு, உங்கள் பக்கத்தில் இருக்கிற இந்த ஆமான் தான். அழகாக அவர் சாப்டரே க்ளோஸ் அன்னையோட, கர்த்தருக்கு ஸ்தோத், எவ்வளோ அழகாய் செயல்பட்டாள், அவளுக்கு கிரீடம் கர்த்தர் கொடுத்தது தேவ ஜனத்துக்கு பிரயோஜனமாய் முடிந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு அரசியலில் பாருங்க, ஆண்டவர் இப்படிப்பட்ட கிரீடம் சுட்டியிருக்கிறார் பலருக்கு. இந்தியாவின் அரசியலில் பாருங்க, அவங்க பயன்படுத்தலை, அவங்க தேவனுக்காக நிற்கலை, இன்னைக்கு அவங்களுக்கு அதிகாரமும் இல்லை. கிரீடம் போச்சு. ஏன் கிரீடம் போச்சு, உன்னை ஆண்டவர் எதற்கு உயர்த்தினார், அதை நீ செய்யலை. எஸ்தர் அதை செய்தாள். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் இருக்கிற நிலைமைகளில் உங்கள் சொந்த குடும்பத்துக்கு ஒரு ஆதரவாக, எந்த காரியத்தை எதிர்பார்க்கிறாரோ எனக்கு தெரியல, உங்கள் சர்ச்சுக்காக அல்லது தேவனுடைய சிதறி இருக்கிற தேவனுடைய ஜனத்துக்காக, யாருக்காக உங்களை ஆண்டவர் வைத்து கொண்டு வந்திருக்கிறா என தெரியல, ஆனால் தேவன் அதை உங்களுக்குள் தருவார். அந்த சிந்தனைகள் வரும்பொழுது அதற்காக ஜெபம் பண்ணுங்கள், அதற்காக செய்ய வேண்டிய காரியத்தை செய்யுங்க, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. அகாஸ்வேறு சூட்டின கிரீடங்கள் தாழ்மையிலிருந்து இழந்தவர்களுக்கு சூட்டப்பட்டது, தகுதி இழந்தவர்களுடைய இடத்தில் அமர்த்தப்படும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு சூட்டப்பட்டது. அது மட்டுமல்ல, அந்த கிரீடத்தை சூட்டினவர்கள் தேவன் எதிர்பார்த்ததை செய்து நிறைவேற்றினார்கள். அல்லேலூயா. கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம், முடிந்தால் எழுந்து நின்று தேவ சமூகத்திலே ஆமே. நமக்கும் இன்றைக்கு இருக்கிற கிரீடங்களை நாம் நினைவு கூர்ந்து, முக்கியமாய் ஒரே ஒரு காரியத்தில் நான் ஒரு 5 நிமிஷம் லீட் பண்ணி ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். எல்லாரும் கோஆப்ரேட் பண்ண வேண்டும். உங்களை ஜெபிக்கிறவர்களாய் மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு இதுவரைக்கும் ஆண்டவர் என்னென்ன கிரீடங்கள் தந்திருக்கிறார், அதிலே தேவன் இன்னைக்கு எதிர்பார்க்கிறது, உனக்கு நான் நிம்மதியான வாழ்வை தந்தேன்னா நீ ஜெபத்துக்காக நேரத்தை ஒதுக்கு. உனக்கு நான் ஒரு கம்ஃபர்டபுளான வீடை தந்திருக்கேன்னா அந்த வீட்டில் கொஞ்சம் நேரம் உட்காந்து நீ ஜெபம் பண்ணு. எத்தனையோ பேர் அந்த கம்ஃபர்டபுள் வீடுகள் இல்லாமல் ஜெபிக்க முடியாமல் இருப்பாங்க. சில வீடுகளில் பார்த்தா என் வீட்டில் ஜெபிக்கவே முடியாது, எங்கேயா சர்ச்சில் போய் தான் ஜெபம் பண்ணணும், எங்கேயா பார்க்கில் போய் உட்காந்து தான் ஜெபம் பண்ணணும், இப்படிலாம் இருக்கிறாங்க. ஆனால் தேவன் சில வாய்ப்புகள் வசதிகளை உங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த கிரீடங்கள் எதற்காக என்றால் தேவ ஜனத்திற்காய் ஜெபிப்பதற்காக, ஜெபிப்பதற்காக. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம், கண்களை மூடுவோம், தியானத்தோடு ஜெபிப்போம். தியானத்தோடு சொல்லப்பட்ட காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் கோரலேட் பண்ணி பாருங்கள், உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வாங்க.
நான் இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு தாழ்மையிலிருந்து உயர்த்தி இவ்வளவு கிரீடங்களை தந்திருக்கிறார், மேன்மைகளை தந்திருக்கிறார். நன்றி, ஸ்தோத்திரம், ஹலலூயா. அதே வேளையில் இந்த கிரீடம் சூட்டப்பட்ட நான் இன்றைக்கு ஆண்டவருக்கு என்ன செய்யணும், ஆண்டவருக்கு நான் என்ன செய்யணும்? எல்லாரும் செய்ய வேண்டியது ஜபம், ஜபம். ஹலலூயா. நமக்காக ஜெபம் பண்ணுவோம், ஆனால் இன்னைக்கு நான் சொல்ல வர்றது மற்றவங்களுக்காக ஜெபம் பண்றோம். தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும்படி ஜெபம் பண்றது. சபைகள் உயிர்மீட்சி அடையணும், தேசங்கள் ரட்சிக்கப்படணும், பாவிகள் மனம் திரும்ப வேண்டும், கஷ்டப்பட்ட மக்களுக்கு விடுதலை வர வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு பாரத்தை கர்த்தர் இந்த வேளையிலே நமது உள்ளத்திலே ஊற்றி தருவாராக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு பாடலை இரண்டு அடிகள் பாடும் பொழுது அப்படியே ஜெபமாக பாடுவோம், கண்களை மூடி கர்த்தர் நோக்கி பார்த்து பாடுவோம். ஹல்லேலூயா. ஜெபிக்க எனக்கு கற்று தாரோ, ஜெபமே எனது வாழ்வாய் மாற்றோ. ஜெபிக்க எனக்கு கற்று தாரோ, ஜெபமே எனது வாழ்வாய் மாற்றோ. தீரப்பில் நின்று ஜெபித்திட, சுவரை நான் அடைத்திட. தீரப்பில் நின்று ஜெபித்திட, சுவரை நான் அடைத்திட. சோர்ந்திடாமல் ஜெபித்திட, சோதனையில் ஜெபித்திட. சோர்ந்திடாமல் ஜெபித்திட, சோதனையில் ஜெபித்திட. ஜெபிக்க எனக்கு கற்று தாரோ, ஜெபமே எனது வாழ்வாய் மாற்றோ. ஜெபிக்க எனக்கு கற்று தாரோ, ஜெபமே எனது வாழ்வாய் மாற்றோ. கண்ணீரோடு கதறிட, கைகள் உயர்த்தி ஜெபித்திட. கண்ணீரோடு கதறிட, கைகள் உயர்த்தி ஜெபித்திட. காலை மாலை ஜெபித்திட, இரவு எல்லாம் விழித்திட. காலை மாலை ஜெபித்திட, இரவு எல்லாம் விழித்திட. ஜெபிக்க எனக்கு கற்று தாரோ, ஜெபமே எனது வாழ்வாய் மாற்றோம். சொல்லுங்க, எனக்கு தாரோ, ஜெபமே எனது வாழ்வாய் மாற்றோம். ஜெபிக்க எனக்கு, எல்லாரும் சொல்லுவோமா, ஜெபிக்க கற்றுத்தாங்க, வாழ்வாய் மாற்றோம். ஜெபிக்க எனக்கு கற்று தாரோ, ஜெபமே எனது வாழ்வாய் மாற்றோம். ஜெபிக்க எனக்கு, உன் சித்தம் அறிந்து ஜெபிக்க எனக்கு நீர் கற்று தாருமாண்டவரே. இந்த நாளில் ஒரு ஜெப வாழ்வு என்னில் தொழிற்படும்படியாய், எனக்குள் ஜெப அக்னி பற்றி எரியும்படியாய், தேசங்களுக்காய் ஜெபிக்க, சபைகளின் உயிர் மீட்சிக்காக ஜெபிக்க ஒரு வல்லமையான ஜெபத்தை எனக்குள்ளே தாருமாண்டவரே. எல்லாம் வாய் திறந்து கேட்கலாம். ஒரு ஜெபத்தின் அபிஷேகம், ஒரு ஜெபத்தின் கிருபை இந்த ராத்திரி வேளையில தேவ பிள்ளைகளுக்குள் கடந்து வருவதாக. ஆமே, உன்னால் ஜெபிக்க முடியாது, ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய கிருபையை பெற்றுக் கொள்ளும் பொழுது இந்த முதல் ஜெபிக்க முடியும். கர்த்தரோடு இசைந்து நின்று தேவ சித்தத்தை நிறைவேற்றும் வண்ணமாக நான் தேசங்களுக்காக திறப்பிலே நிற்பேன். சொல்லுங்க, வாய் திறந்து பேசுங்க, வாய் திறந்து பேசுங்க. இது மௌனமாய் நிற்க வேண்டிய நேரம் அல்ல. நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் என்று எச்சரிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. வாய் திறங்க, எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. நல்ல வாய் திறந்து ஆண்டவரோட பேசுங்க. இயேசுவே, இந்த ஜெபத்தின் ஆவி எனக்கு தாங்கப்பா, ஜெபிக்கிற கிருபை எனக்கு தாங்கப்பா. ஒவ்வொருவரும் கேட்கணும், நிர்விசாரமா இருக்க வேண்டிய நாட்கள் அல்ல. ஆமென். தேசங்கள் சாத்தானால் எவ்வளவு வேதனைக்குள் ஆக்கப்படுகிறது, மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள், மிஷனரிகள்
சபைகள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள், சபைகள் உடைக்கப்படுகிறது, சபைகளிலே உள்ளே இறங்கி அடிக்கிறார்கள், சுவிசேஷம் அறிவிக்க போறவங்களை தீமை செய்கிறாங்க. தேவ ஜனமே, நீ எப்படி மௌனமா இருக்க முடியும்? நீ ஜெபிக்க வேண்டும். உனக்கு கர்த்தர் தந்த கிரீடங்கள் ஜெபிப்பதற்காக. ஓ ஷபாலா தீனா ஹத்துனமாஷி எஸ் லார்ட், அந்த பாரத்தை தாருமப்பா, அந்த உணர்வை எங்களுக்குள் தாருமப்பா. இந்த ராத்திரி வேளையில பரிசுத்த ஆவியானவர் ஆமென் ஜனங்களுக்காய் ஜெபிக்க, தேசங்களுக்காய் ஜெபிக்க, சபைகளின் உயிர் மீட்சிக்காய் ஜெபிக்க ஒரு பாரத்தை இங்கே வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் வைத்து விடுவீராக, ஒவ்வொருவருக்குள்ளும் வைத்து விடுவீராக. தாழ்மையிலிருந்து எங்களை உயர்த்தினீரே, இன்னொருவர் இருந்த ஸ்தானத்தில் எங்களை உயர்த்தினீரே. ஓ நாங்கள் இன்றைக்கு உமக்கு ஊழியம் செய்யும்படியாய், ஜெபத்தில் தரித்திருக்கும்படியாய், தேசங்களுக்காய் திறப்பில் நிற்கும்படியாய், அழிந்து போகிற ஜனத்திற்காய் ஆண்டவரை நோக்கி கதறும்படியாய் ஒரு கண்ணீரை எங்களுக்கு தாரோ. பெருமூச்சுகளின் ஜெபத்தை எங்களுக்கு தாரோ. தரப்பில் நின்று ஜெபிக்கும் ஜெபங்களை எங்களுக்கு தாரோ. எவ்வளவுதான் கேட்டாலும் நிர்விசாரமாய் போய்கொண்டிருக்கிற ஜனத்தை சந்திப்பீராக நாதா. இன்றைக்கு இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள் ஒரு திட்டமான உணர்வு வருவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். எத்தனை பேர் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறீங்க, ஆமா நான் ஜெபிக்கணும் அப்படி? எத்தனை பேர் ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள வாரீங்க, ஆமா நான் கண்டிப்பா ஜெபிக்கணும்னு எத்தனை பேருடைய உள்ளம் சொல்லுகிறது? அப்படிப்பட்டவள் வலது கருத்தை உயர்த்தி ஜோமனவோமா தேவனிடத்துல, அப்பா நான் ஜெபிக்க விரும்புறேன், எனக்கு ஜெபிக்க கற்று தாங்கப்பா, எனக்கு ஜெபிக்க அந்த கிருபையை தாங்கப்பா, அந்த உணர்வை தாங்கப்பா, அந்த எதுக்காக ஜெபிக்கணும்னு ஒரு உணர்வை தாங்க ஆண்டவர, சிந்தனையை தாங்க ஆண்டவர. ஆமா என் கரம் உயர்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காய் அடியான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர. இயேசுவே, எஸ்தர் தன்னுடைய நிலைமையை உணர்ந்தாள், பயன்பட்டாள். அதுபோல உம்முடைய பிள்ளைகளும் இன்றைக்கு உணர்ந்து கரம் உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அவர்கள் மேல் ஒரு புதிய கிருபை இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். தேவன் ஜெபிக்க வைக்கிறவர், ஜெபிக்க தூண்டுகிறவர், ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறவர், எங்களோடு சேர்ந்து பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்கிறவர். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜெப அனுபவங்களை உமது பிள்ளைகளுக்கு இன்று முதல் தருவீராக. எதற்காக ஜெபிக்கணும், யாருக்காக ஜெபிக்கணும், தேசத்தின் நிலவரங்கள் என்ன, இந்த பிள்ளைகள் அறியட்டும் ஆண்டவரே. நியூஸ் கேட்கும் பொழுது அந்த நியூஸை மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி ஜெபிக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசத்தின் செய்திகளை ஜெபமாய் மாற்றக்கூடிய ஒரு கிருபையை தருவீராக நாதா. உலகத்தார போல செய்தியை கேட்டோம், ஏதோ அதை பற்றி ஒரு கமெண்ட் கொடுத்தோம் போனோம், அப்படி இருக்கவே கூடாது தகப்பனே. ஒரு செய்தியை கேட்டா எங்க உள்ளம் ஜெபிக்கணும் ஆண்டவரே, எங்க உள்ளம் ஜெபிக்கணும் ஆண்டவரே. அந்த ஜெப பாரம், ஜெபத்தின் அபிஷேகம், ஜெபத்தின் கிருபைகள், ஜெபத்தின் வரங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. தொடர்ந்து எங்களை வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த வேளையில கூட ஒரு ஸ்பெஷல் சாங், இந்த நாள்ல கூட அந்த கேர்சல் குரூப்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்பெஷல் சாங் இந்த நாளிலும் இப்பொழுது பாடும் பொழுது கர்த்தருக்காக சிறப்பு காணிக்கை ஸ்பெஷல் ஆஃபரிங் நம்ம எடுக்கிறோம். அது கேர்சல் டீம் முன்னாடி வந்து அந்த பாடலை நடத்தும்படி உங்களை கேட்போம். செயின்ட் பால்ஸ் அவென்யூ மேவுட். தேவனோடிருப்பேன்
செயின்ட் பால்ஸ் அவென்யூ மேவுட் இந்த கேர்சல்லேருந்து அவங்க டீமாக இந்த நாளுக்குரிய த ஒர்ஷிப் மற்றும் இந்த எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் அவங்க சேர்ந்து நேர்த்தியாக இந்த நாளில் செய்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமாம். தொடர்ந்து நாளை பொழுதில் கூட மூன்றாவது நாள் செபம் இதே போல் மிகவும் சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு விசேஷித்த காரியங்களை குறிப்பாக நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்வதற்கும் ஏற்ற நல்ல ஆலோசனைகளை கர்த்தர் இந்த நாளில் கூட பேசினது போலவே இன்னும் மூன்று நாட்கள் நேர்த்தியாக இதை பார்க்கலாம் நம்ம இன்னும் அதிகமாக கர்த்தர் நம்ம நடத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். நாளைக்கும் ஃப்ரைடேயாக இருக்கிறதுனால அநேகம் பேர் இன்னும் நீங்களும் கூட உங்கள் கேர்செல்ல அல்ல தெரிந்தவர்கள் யாரும் இருந்தால் கூட நீங்கள் அழைத்து வரும்படி உங்களை அன்பாய் கேட்கிறோம். அந்த வேலை கூட நான் ஐ இன்வைட் பாஸ்டர் பெனோ ஃபார் த ஸ்பெஷல் பிளெஸிங். ஹல்லேலூயா. எல்லாரும் பார்ப்பதிலும் சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தருடைய மகாபிரதான கிருபையினாலே 14 வருடம் கரங்களை தட்டுங்க எல்லாரும். கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமே. கர்த்தருண்டு பண்ணின நாள் நம்முடைய மகிமை நாள். ஆமென். ஆகவே நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய வாழ்நாள் முழுதும் கர்த்தருடைய வாழ்வில் எல்லாம் நன்மையில் நினைத்து நாம் சாட்சியாய் சாட்சி சொல்வது மாத்திரம் இல்லை, நாம் சாட்சியை வாழ்ந்து காட்டணும். ஆமேன். அதுதான் கர்த்தருக்கு மகிமை. அவை கர்த்தர் ஆசோதிப்பாராக. நாளே உங்களுக்காக நான் சிவம் பண்ண போறேன். அன்பின் ஆண்டு வரேன். இந்த விளக்காய் ஸ்தோத்திரம் அருமையான நம்முடைய ஊழியக்கார் மூலமாக பல பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்த ராஜா நம்முடைய வார்த்தையை நம்முடைய மன்னாவை சுமந்து கொண்டு நம்முடைய ஜனங்களை போஷித்தீரே. அந்த பேரன்புக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ தெளிவாய் பேசினீர் ஆண்டவரே. தட்ட தெளிவாய் எல்லாரும் கூட பேசுனீங்க ஆண்டவரே. அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏற்ற வழியிலே ஏற்ற காரியங்களை நடப்பிக்கிற கர்த்தர் ஆண்டவரே. ஏற்ற வழியில் ஏற்ற வார்த்தையை சொல்லுகிற கர்த்தர் ஆண்டவரே. நான் ஆண்டவரே இந்த சபைக்கு சபை மக்களுக்கு அடியான எல்லாருக்கும் ஆண்டவர் நீ கொடுத்த அருமையான மன்னாவுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. வார்த்தை கொடுத்த அருமையான தாசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஊழியங்களுக்கு அவருடைய குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆஸ்வதிப்பீராக. நாலு ஆண்டு வரை வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளையிலும் கர்த்தர் ஆஸ்வதி நடத்தும்படி ஜெபிக்கும் ஐயா. உங்களுடைய கிருபை உடைய பிள்ளை எல்லாரும் மீதும் தங்கும்படி ஜெபிக்கும் ஐயா. உங்களுடைய இறக்கம் அவன் மீது இருக்கும்படி ஜெபிக்கும் ஐயா. உங்களுடைய அன்பு ராஜா அவருடைய வாழ்வில் பெருகட்டும் ஐயா. கடைசி மூச்சு வரை கர்த்தருக்காக வாழ்ந்து மகிமையான சாட்சியில் ஜீவிக்க இது நம்ம கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அந்த வேலையில் கூட நாம் யாவரும் எழுந்து நிற்போம். நான் ஜெபித்து இந்த நாளின் கூட ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு நிறைவாய் தந்திருக்கிறார். அவருக்கு நான் நன்றி சொல்லுவோம். நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி எங்கள் தேவனாய கர்த்தர் இந்த நாளிலும் நீர் எங்களை அழைத்து வந்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றியிருக்கிறீர்.
நீர் எங்களுக்காக உண்டு பண்ணின இந்த நாட்கள் ஒரு விசேஷித்த நாட்கள். எங்கள் தேவனாய் கர்த்தர் அனுதினமும் எங்களை நடத்துகிறவர். இந்த நாளிலும் உம்முடைய ஆவியினாலே எங்களை விசேஷித்த விதமாய் போஷித்திருக்கிறீர். நேர்த்தியாய் எங்களுக்கு போஷித்து கொடுத்தீர். உம்முடைய வார்த்தையை உம்முடைய ஊழியக்காரரை கொண்டு ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? ஹாலேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் தேவனாய் கர்த்தர் எங்களை இம்மட்டும் நடத்தி வந்ததுக்கு நாங்கள் ஏமாத்துறோம். எங்கள் தேவன் எங்களுக்கு கொடுத்த இந்த கிரீடங்களுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. தாழ்மையிலே இருந்த எங்களை இன்றைக்கும் எங்களை உயர்த்தி கோபுரத்திலே மேலே ராஜாவுக்கு நடுவில் ராஜாக்களின் மத்தியிலே எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எத்தனை பேருக்கோ இல்லாத சாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தீரே. தாழ்மையில் இருந்த எங்களை உயர்த்தி இந்த இடத்திலும் கொண்டு வந்து எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீரே. உமக்கு நன்றி. இந்த கிரீடத்தை எங்களுக்கு நீர் இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த கிரீடத்தை நினைவுபடுத்தி நீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எத்தனையோ சிறையிருப்புகளில் இருந்த எங்களை எங்கள் தேவன் விடுதலையாக்கி இந்த இடத்துல உம்மை விடுதலையோடு கூட துதிக்க ஆராதிக்க உமக்குள்ளாய் நாங்கள் மகிழ்ந்திருக்க எங்களுக்கு கொடுத்த அந்த கிருபையை நினைவுபடுத்தினீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து உம்முடைய கிருபையும் உம்முடைய தயவும் உம்முடைய காருண்யமும் உம்முடைய இரக்கமும் இப்பொழுதும் எங்கள் மேல் இன்னும் அதிகமாய் பெருகும்படிக்கு எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. தகுதி இழந்தவர்களுடைய ஸ்தானத்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். அதை நாங்கள் உணர்ந்தவர்களாய் நாங்கள் எந்த நிலையிலிருந்து வந்தோம் என்பதை நினைவு கூர்ந்து இந்த வேளையிலும் எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை சொல்லுகிறபடியே உனக்குரிய கிரீடத்தை ஒருவரும் பறித்து கொள்ளாதபடிக்கு அதை பற்றி கொண்டிரு என்று சொன்னீங்களே. தகப்பனை, எங்களுக்கு நீர் கொடுத்த அந்த கிரீடத்தின் மகத்துவத்தை மேன்மையை இந்த நாளில் எங்களுக்கு தெளிவுபடுத்தி காண்பித்திரே. உமக்கு நன்றி அப்பா. இப்பொழுதும் எங்களுக்கு கொடுத்த ஆலோசனையின்படியே நாங்கள் ஒரு அர்ப்பணிப்போடு கூட இந்த நாளிலே நாங்கள் செல்லுகிறோம். ஜெபத்திலே நாங்கள் தரித்திருப்போம். எங்கள் தேவனாய கர்த்தருக்காக தியாகத்தோடு கூட நாங்கள் எல்லா காரியங்களையும் நிறைவேற்றுவோம். எங்கள் தேவன் என்ன சித்தத்துக்காக என்ன நோக்கத்துக்காக இந்த கிரீடத்தை இந்த உயர்வை மேன்மை எங்களுக்கு கொடுத்தீரோ அதை நாங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளுவோம். உமக்கு பிரியமாய் நாங்கள் நடப்போம். உம்மேலே இருக்கிற அன்பு எங்களுக்குள்ளாய் பெருகட்டும் அப்பா. எல்லாரும் சொல்லுவோமோ, உங்க அன்பு எங்கள் மேலே பெருகட்டும், உங்க தயவு எங்கள் மேலே பெருகட்டும், உங்க கிருபை எங்கள் மேலே பெருகட்டும். நீங்க எங்களுக்கு கொடுத்த அந்த கிரீடத்தை நாங்கள் காத்துக்கொள்ள அந்த கிருபை தாரும்பா. ஜெபத்தில் நிலைத்திருக்க கிருபை தாரும். நாங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை மறந்து எங்கள் தேவனாய கர்த்தருக்காக இன்னும் அதிகமான காரியங்களை செய்ய எங்களுக்கு உதவி செய்வீராக. அன்று தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினீர். கிருபையின் ஆவியை, விண்ணப்பத்தின் ஆவியையும், மன்றாட்டின் ஆவியையும் உன்மேல உன் சந்ததி மேலே தருவேன் என்று சொன்னீங்களே. இன்றைக்கு அதை எங்களுக்கு தந்தருள்வீராக. அந்த நிச்சயத்தோடு இந்த அர்ப்பணிப்போடு கூட இப்பொழுது நாங்கள் செல்லுகிறோம். எங்களை முற்றிலும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களையும், எங்களுடைய ஊழியங்கள், எங்கள் குடும்பங்கள், எங்களுடைய வேலைகள், சகலவற்றையும் எங்கள் தேவன் பொறுப்படுத்து மேன்மையின் மேல் மேன்மை அடைய செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் செபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.